அம்மா எங்க இருக்காங்க? ரூம்ல இருக்காங்க சார். மணி என்ன? எட்டடிக்கு என்ன 10 நிமிஷம் இருக்குமா? எந்த ஒரு வேலையும் இங்க குறிப்பிட்ட நேரத்தில் தான் நடக்கணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இனிமேல் அது கரெக்டா நட. மா என்னையா அது இப்படித்தான் இஸ்திரி பண்றதா? எவ்வளவு சுருக்கம் பாத்தியா? மன்னிக்கணும்மா, வேலை செய்ய தெரியலாம், வீட்டுக்கு போடா. அம்மா என்ன வயசு உனக்கு? வந்து கேள்விக்கு பதில். 18. உங்களுக்கு என்ன வயசு? சும்மா சொல்லுங்க ஐயா. 50ங்க. சரி சரி, நீங்க போங்க. 50 போய் 18 இப்படிதான் வாடா போடான்னு பேசுறதா? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், வேலைக்காரங்களா இருந்தாலும் மரியாதையோட பேசணும்னு. இல்லையா? அடக்கம் இல்லாத படிப்பும் பண்பு இல்லாத பணமும் அஸ்திவாரம் இல்லாத மாளிகை, அது நிலைக்காது, புரிஞ்சுதா? சரி சரி போ. வெயில் காலத்துல வெளியில வெயில், உனக்கு உடம்புல சீதளம் பிடிச்சிருக்கானா? அதுக்காக உல்லாச பயணம் போற விஷயமா அத்தகிட்ட பர்மிஷன் கேட்க சொன்னா? கேட்டீங்க. என்ன சொன்னாங்க? கண்டிப்பா எங்கேயும் போக கூடாது. நல்ல மேனேஜர் ஐயா நீங்க. ஐயா சமய சந்தர்ப்பம் தெரியாம இதை சட்னி கரண்டி இருக்கடா.
என்னப்பா அது ஒரு இட்லி ஒரு வடை தான் வச்சிருக்க? ஒரு இட்லி ஒரு வடை வச்சு சொல்லிதான் டாக்டர் உத்தரவு. எந்த டாக்டர்? நம்ம குடும்ப டாக்டர். அந்த உடம்பு டாக்டர் அவர் சும்மா ஒண்ணும் சொல்லல, உன் ஜீரண உறுப்பு ஒண்ணு வேலை செய்யலையா, அதுக்காக ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு. என்னடா ரிப்போர்ட்? சாதாரண கூலி வேலை செய்யறவங்க கூட கஞ்சியானாலும் வயிறார சாப்பிடுறாங்களா? அவங்க ஏழைங்க. அப்போ பணக்காரனா பிறந்த ஒரே ஒரு குற்றத்துக்காக எனக்கு இந்த தண்டனை? மனம் போல தெரியக்கூடாது, சரி இஷ்டம் போல நடக்கக்கூடாது, இருந்தே அவதிப்படுறேன். ஆனா வயிறார சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? கொடுமை. இந்த மாதிரி சுதந்திரம் இல்லாத கோடீஸ்வரனா வாழ்றதை விட சுதந்திரம் உள்ள ஏழையா ஒரு நாளைக்காவது வாழ்ந்து சாகிறது எவ்வளவு மேலடா? இதுக்கு முன்னால சீட்டாடி இருந்தியாடா? பைடா. குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஆனந்த் காப்பி சாப்பிட்டு காப்பி அடிக்கிறதையும் குடிக்கிறதையும் கெட்டிக்கார பயன்களாச்சுதான். பெருமாள் எங்கடா ஒன்னு சேர்ந்து வந்தீங்க, கலகம் பண்ணவா? அம்மாப்பா என்ன திடீர்னு சொல்லாம இருக்கீங்க? என்ன சொல்றேன் இப்படி கேக்குற? இது நேரம் எழுந்து நீ என்ன கேப்பா? அதான் கேக்குறான்னு சொல்லண்டா. நாளைக்கு உள்ளாத பயணம் போறதாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணுமே, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? யாரா மறந்தா? எல்லாம் ஞாபகம் இருக்கடா செல்வம். உல்லாச விஷயம் நீ பேசிக்கிட்டு உல்லாசமா உள்ள போயிட்டு வந்துடுறேன். பெருமாள் உல்லாச பயணம் போறதுக்கு பேன் கார் எல்லாம் ரெடி. சரி, என்னால வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. காரணம் அது, இங்க அத்தையம்மா இருக்காங்கல்ல, அவங்க வேறு சில அவசரமான அலுவல்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்னப்பா அது திடீர்னு இப்படி சொன்னா? போட்ட பிளான் எல்லாம் என்ன ஆகுறது? பிளான் ஏரோப்ளான் தான். இந்த மண்குதிரை நம்பி ஆத்துல இறங்காதீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்க. சும்மாறா செல்வம். கண்கவரும் தாஜ்மஹால் கருத்து எழும் காஷ்மீர்னு ஏட்டில் மட்டும் எழுதி படிச்சுட்டா போதுமா? அந்த காட்சிகளை ஒரு முறையாவது நேரில் பார்க்க வேணாமா? பார்த்துருக்கியா நீ? புத்தக அறிவும் அத்தையம்மா உபதேசமும் பொது அறிவை வளர்த்துடாது பிரதர். பருவ பெண்கள் கூட பப்ளிக் மீட்டிங்ல பேசுற இந்த காலத்துல ஒரு ஜென்டில்மேனா இருந்துகிட்டு, அதுவும் ஒரு கோடீஸ்வரனா இருந்துகிட்டு, மேலும் பிஏ படிச்ச ஒரு படிப்பாளியா இருந்துகிட்டு இப்படி வீட்டு பூச்சியா புத்தக புழுவா அத்தையம்மாவுக்கு பயந்து அடிமையாக இருக்கிறது ஆண்மைக்கு அவமானம் செல்வோம். ஆண்மைக்கு அவமானம்? இப்படி நாங்க மட்டும் சொல்லறேன், ஊரே சொல்லுது. இந்த கேட்டா செல்வம் ஒரு விலங்கு இல்லாத கைதி, அவன் வீடு ஒரு கம்பி இல்லாத ஜெயில் என்று பரிகாசம் பண்ணது. பேசுனது போதும், இங்க போகலாம். செல்வம் ஒரு விலங்கில்லாத கைதி, அவன் வீடு ஒரு கம்பி இல்லாத ஜெயில். செல்வம் ஒரு விலங்கில்லாத கைதி, அவன் வீடு ஒரு கம்பி இல்லாத ஜெயில். செல்வம் ஒரு விலங்கில்லாத கைதி, அவன் வீடு ஒரு கம்பி இல்லாத ஜெயில். செல்வம். அத்தை வந்தவங்கெல்லாம் சொல்லிட்டு போனதை கேட்டீங்களா? கேட்டேன் செல்வம். உணர்ச்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்நேரம் நான் ஓடி போயிருக்கணும் செல்வம். தன்மானம்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்நேரம் நான் தற்கொலை செய்துட்டு இருக்கணும் செல்வம். ஆனா அதுல எதையுமே செய்யாம உணர்ச்சி இருந்தும் கோழையா, தன்மானம் இருந்தும் அடிமையா இந்த செல்வம் அவமானப்படுறான்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், தாய் பாசத்தையும் தந்தை என்பையும் புழிஞ்சு இங்கே உள்ளத்துல தெய்வமா இடம்பெற்றதுதான். அதான் அத்தை, என்னால ஒண்ணு மீற முடியல. என் செல்வத்தை எனக்கு தெரியண்டா. தெரிஞ்சுதானா அத்தை, ஊரார் பரிகசிக்க என்ன ஒரு காட்சி பொருளா ஆக்கி வச்சிருக்கீங்க. மரம் செடி கொடிகளுக்கு கூட காற்றோட்டமும் வெளிச்சமும் தேவைப்படுது. என்ன மட்டும் வெளி உலகம் தெரியாத ஒரு வெகுளியா ஏத்தா ஆக்கி வச்சிருக்கீங்க? என்ன வெளியனுப்புறதுக்கு பயப்படுற காரணம் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. நான் குடிகாரனா, சூதாடியா, நடத்தகட்டா? அப்படி எல்லாம் உங்க அப்பாவை போல நீயும் ஆயிடக்கூடாதுன்ற கவலையால் தான் இவ்வளவு கட்டுப்பாடும். உன்ன ஒரு குடும்பஸ்தன் ஆக்குற வரைக்கும் இப்படி எல்லாம் வளர்க்கணும்னு உங்க அப்பாவே சொல்லிட்டு போயிருக்காரு. அதுவும் சாதாரணமா சொல்லலடா செல்வம், ஒரு பெண் சம்பந்தமா. பாவிங்க, அவர் 30வது வயசுல கொலை செஞ்சிட்ட நேரத்துல 3 வயது கூட நிரம்பாத ஒண்ணு பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு சொன்னது. அப்பா கொலை செய்யப்பட்டுதான் இருந்தாரா? ஏன் இத்தனை வரைக்கும் எங்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அப்பா நடத்தகட்டவரா மாறினதுக்கும் கொலை செய்யப்பட்டதுக்கும் யாருத்த காரணம்? யாரு? எந்த கட்டுப்பாட்டை நீ வெறுக்கிறியோ அதே கட்டுப்பாட்டை அவரும். எந்த உலகத்தை தெரிஞ்சுக்க நீ உல்லாச பயணம் போகணும்னு ஆசைப்படுறியோ அதே பயணத்துல அவரும் அடிக்கடி ஈடுபட்டதுதான் காரணம். அதனாலதான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை திகிலோட வளர்த்துவர். என் கணவரே என்னை வெறுத்து பிரிஞ்சு போற அளவுக்கு அவரை பகச்சுக்கிட்டு உனக்காகவே வாழ்ந்து வரேண்டா. என்ன மாமாவை பகச்சுக்கிட்டா வாழ்றீங்க? அப்ப நாங்க கேட்கும்போதெல்லாம் இருக்கிறான்னு சொல்லுவீங்களே? ஆமாப்பா,
போய் சொல்றீங்க. அத்தை இனிமே உண்மையை மறக்காதீங்க. சொல்லிடுங்க சொல்லுங்க. சொல்றேன். உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து உன் சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க என்ன உடந்தையாக இருக்க சொன்னார். நான் அதை வெறுத்தேன். அத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேல்லப்பா, புரிஞ்சுக்கிட்டே. இப்ப எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யும், வேறொன்னும் இல்லப்பா. எப்பவும் என்ன சந்தேகிக்காம என் சொல்படி நடந்தினா அதுவே எனக்கு போதும். அதுவே எனக்கு. அது அப்படி போச்சு, இது இப்படி போச்சு. சார், மூணாம் தரம் கல்யாணம் வைக்க சட்டத்துல இடம் இருக்கா? முன்ன எடுப்புல இருந்து கையாடுறா. என்னடா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிற, எடுறா கைய. கல்யாணம் பண்ணிக்க போறது மூணாம் தாரம், இதுல இடுப்புல என்னடா கையு? ஜெய், சட்டத்துல இடம் இருக்குதோ இல்லையோ, உன் சம்பளத்துல இடம் இல்ல. நீ போய் பெருமூச்சு விடு. இந்த உடம்புலயா தம்பி வந்தா? ஐயா, மேஜக்கு மணிதான். என்ன பேப்பர் பிடிக்கிறீங்க? ரிசல்ட் என்னாச்சு? உங்க பயத்தடிச்சல கலப்பாதீங்க ஐயா. என்ன பார்த்து காப்பி அடிச்சவங்க நம்பர் எல்லாம் இருக்குது. என் நம்பரை காண ஐயா. ஆஸ் யூஷுவல். ஆமா, எஸ்எஸ்எல்சி இல்ல, ரெண்டாவது வருஷம் தானே சார். கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும். சுத்தமா மூணாவது வருஷம். வெரி குட். ஆனந்தா, அதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏன்பா விளம்பரத்துல கூட பார்த்தேம்மா, என் பேரை காணும். மறந்திருப்பாங்கம்மா. மூட வாய, ஒழுங்கா படிக்க தெரியல, ஊரார பத்தி நல்லா பேச தெரியுது. கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும், பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைமா. அம்மா அம்மா, அப்படியே என் பேர் கூட சொல்ல சொல்லணும். ஏண்டா, நான் அடுத்த வருஷமா பாஸ் பண்ண வேணாமா? சும்மா இருடா. மேனேஜர், எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்கணும், ஏற்பாடு பண்ணுங்க. நாட்டு வளப்ப மரியாதை கிணத்து தவளைக்கு படிப்பாவது பட்டமாவது. தம்பி, ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போற? என்னம்மா, பிஏ படிச்சுட்டு வீட்டுலயே அடைஞ்சு கிடந்தாக்கா அவனுக்கு மன வருத்தம் இருக்காதா? ஆனந்தம், அம்மா நான் சொல்றேன் வருத்தப்பட்டுக்காதீங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் கூட உலக அனுபவம் தேவை. இத பாருங்க, இது மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கு. அங்க அட்ரஸ் எழுதி வச்சிருந்தா இங்க வந்து சேர்ந்திருக்குமா? போஸ்ட்மேன் விசாரிச்சுக்கிட்டு வந்து கொண்டாந்து கொடுத்ததுனால்தான் இங்க வந்து சேர்ந்தது. அப்படித்தான் படிப்பும் அனுபவமும். மெட்ராஸ்ல அட்ரஸ் எழுதுறது காலேஜ் படிப்பு, அதை விசாரிச்சு வீடு தேடி கொண்டாந்து கொடுக்கறான் பாருங்க, அது அனுபவ படிப்பு. இதை புரிஞ்சுக்கிட்டாவது அவனுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க. மூடறாய, எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்து போச்சா? போறவுல்ல அம்மா போறானா? அவனுக்கு சுத்தறதுக்கு சுதந்திரம் இல்ல, எனக்கு கத்துறதுக்கு சுதந்திரம் இல்ல, மத்த சுதந்திரத்துக்கு இங்க குறவே இல்ல. ஏண்டா செல்வம், டிஃபன் சாப்பிடல? இல்லீங்க. சாப்பிடலையா? அம்மா சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ஆனந்தம் சொல்றதும் எனக்கும் சரின்னு படுது. என்ன மேனேஜர் சொல்றீங்க? ஆமாங்க, சின்ன ஒரு போக்கு ரெண்டு நாள் அடியோட மாறி போயிடுச்சுங்க. உலகம் இருக்கிற இருப்புல அவர் இவ்வளவு கட்டுக்கடங்கி இருக்கிறது எவ்வளவு மேலுங்க. உங்களுக்கு தெரியாததில்ல, நிலைமை நேரத்துக்குள்ள உண்மைதான் மேனேஜர். யாரது? நான் தான். தான் தூங்கல? வந்தா தானே. என்ன தூக்கம்? ஆமா, என்ன புத்தகம் படிக்கிறீங்க? இது உலகத்தை பத்தி தெரிஞ்சு. ஏன் சிரிக்கிற? ஒண்ணுமில்ல, பக்கத்துல இருக்க என்னையே இன்னும் சரியா புரிஞ்சுக்க முடியல. வேற ஏதேதையோ. கமலா, சில விஷயங்கள் புரியாட்டாலும் புரிஞ்ச மாதிரி நடிக்கணும், சில விஷயங்கள் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்கணும். ஆமா, ரொம்ப புரிஞ்சவர்தான். இந்த பார், கேலி கிண்டல்லாம் இப்ப வேண்டாம். என் மனசு ஒண்ணு சரியில்லை.
வாங்கத்தா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல போ. வாங்கத்தா உங்களுக்காக நான் சாப்பிடாம இருக்கேன். என்னடா அது வம்பா இருக்கு, உனக்கு பசிக்கல போய் சாப்பிட வேண்டியதானே, என்ன ஏன் தொல்லை பண்ற? முடியாது. இப்ப போறியா இல்லையா? முடியாதுன்னா முடியாது. ஏ கமலா, என்ன அவரோட தகராறு? அப்படி கேளுங்க. அத்தா சாப்பிட வர மாட்டேங்கிறாருமா? ஏண்டா? இல்லத்த, அது கமலா அம்மா போய் போய் சொல்லுது போய். இல்லம்மா, மத்தியானம் கூட சாப்பிடவே இல்லை. அப்படியா? யாருங்க? நீ யாரண்டா? என் மேனேஜர். ஏ கமலா போ, அவங்களால கூட்டியா போ, வாரு போ. இப்ப என்ன நடக்க போகுது எனக்கு ஒண்ணு புரியல, பயமா இருக்கு. என்ன தெரியுது, என்ன விஷயம், ஏன் இப்படி பதட்டம்? நீ சும்மா இருடா, எல்லாம் காரணமாத்தா அவன் அந்த வர்க்கம் பேசுகிறேன். அவங்ககிட்ட என்ன பேச பாருங்க அத்தா, எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தா, சொல்லிடுங்களேன். என்னத்த சொல்றீங்க? என்ன வெளியூருக்கு அனுப்பி வைக்க முடிவு பண்ணிருந்தீங்க? ஆமா, நீதான் சாப்பிடலையாடா, அத பத்தி உனக்கு என்ன? இப்ப நீங்க சொல்லுங்க, நான் ரெண்டு தடவை சாப்பிடறேன், ரெண்டு தடவை சாப்பிடறேன். அம்மா அம்மா அம்மா, இனிமே நீங்க அனுப்பாம இருந்தீங்க வெறும் சோத்தை தின்னுடுவான். அனுப்பிச்சுங்க, போனா படம் பாவம். அனுப்பிச்சுங்க. என்ன யோசிக்கிறேன்டா? முகம் மாறுதே, கண்ணு மாறுதுடா, மனசு மாறுதே. ஐயோ, தொண்டையில என்னமோ போட்டு உருட்டுறாங்களே. சும்மா அதான் சொல்றாங்கல்ல செல்வம், உன்னை மெட்ரஸ் அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன்டா. ஆனந்தம், இப்ப ஐயா அப்படியே உல்லாச பயணத்துல போயிட்டே இருக்கறா. நான் நாடா பின்னால வந்துகிட்டே இருக்கிறேன். அம்மாமா, அத்தன் கூட என்னைய அனுப்புமா? இல்ல இல்ல இல்ல, ரொம்ப கட் பண்ணும், ரொம்ப கட் பண்ணும். நாங்களும் ஆம்பளைங்க, சமுத்திரத்துல குதிச்சு மணல்ல நீஞ்சுவோம். உன்னால முடியுமா பெண் பேராய்? மலையில ஏறி அப்படியே தலைமையில குதிப்போம், தலை வயத்துக்குள்ள போயிடும். அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். சும்மா ஒரு உதாரணம் சொல்லி அவளை மடக்கிறோம். அப்படியே நீ போ, நீ போ, நீ போய் வரக்கூடாது. என்ன போய் சாப்பிடலாம். இத மாதிரி ரெக்க இல்லாம பறந்தவன நான் பார்த்ததே இல்லடா. ஏன் தம்பி, நீங்க சாப்பிட போலீங்களா? போங்கயா, யாருக்கையா சாப்பாடு வேணும்? கெட்ட புள்ள நான் ஒருத்த இங்க நின்னுகிட்டு இருக்கேன், குத்துக்கல்லு மாதிரி. இந்த செல்ல பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே அவங்க. பரவாயில்ல, போய் சாப்பிடுங்க. நான் என்ன ரோஷம் கட்டவனா? சரி, இன்னைக்கு பிரியாணி. பிரியாணி யாராவது வரப்போறாங்க, விடுங்க. சிவபுரா சாலையில யாரு வர முடியும்? ஆண்டவனே நினைச்சாலும் அட்மிஷன் வாங்கி ஆகணும். இந்த ஜம்பத்தெல்லாம் குறைச்சிடல. கலாமன்றத்துக்கு தலைவி ஆக்குறன், தலைவி ஆக்குறன் எவ்வளவு நாளா சொல்லிட்டு வரீங்க? மாறா மேல ஸ்ட்ராங்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அடுத்த நிமிஷமா நீ தலைவி ஆகுற. சரி, அதுக்கு தான் பேர் சமாதானம் சொல்றீங்க. நம்ம கல்யாண விஷயமா சொல்லியிருந்தனே, அதுக்கு என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? இந்த பார்ப்பரிமளம், காதலிக்கிறதுக்கு முன்னால கல்யாணம் பண்ணிக்கிறது தான் டேஸ்ட், காதலிச்சுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது வேஸ்ட். ஹலோ ரங்கானா. பாவாசமா சார், நாசம். ஹலோ ஹலோ, சிவபிரசாத் தான் பேசுறேன், கனெக்ஷன் கொடுங்க. எஸ் எஸ், யாராவது மேனேஜரா? என்னப்பா அது, என்னது? என்னது முதலாளி செல்வம் மெட்ராஸ் போறாரு? வற்று வற்று, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்னது, நான் நேர்ல புறப்பட்டு வரணுமா? சரி, வரேன் வரேன். எஸ் எஸ் எஸ், ஷூர் ஷூர். ஏ நாராஜே, முதலாளி செல்வம் திடீர்னு மெட்ராஸ் புறப்பட்டு வரணும்டா? கஷ்டம், சில பேருக்கு திடீர்னு வரணும். யோசிச்சப்பல ஆத்மாதமா பேசுறேன். சரி சரி, அவளை கொண்டு போய் வீட்டு விட்டுவா. அவரே சித்தர் கலங்கி போயிருக்காரு. என்ன டார்லிங், போஸ் வேண்டிய இருக்கு, நட போ, அப்புறம் சந்திக்கலாம் போ. சீரியோ பயங்கரண்டா. யா வாயா, என்ன செண்டிச்சி இந்த நாத்த நாறு. ட்ரிபிள் எயிட் நாட் ஃபைவ் கூட. யாஸ் ஸ்பெகே சிக்கார் பிள்ளையா பேசுறது? நான் தான் சிவபிரசாத் பேசுறேன். சார், நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து பாப்பனாசு எஸ்டேட் முதலாளி செல்வம் திடீர்னு மெட்ராஸ் போறாரு. ட்ரக்கால் வந்துச்சு.
குட் நியூஸ் சிவபிரகாசம், குட் நியூஸ். இன்னைக்குதான் என் லட்சிய வெற்றி அடையறதுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் போன்லயே வருது. அந்த சீமான் வீட்டு செல்வ பிள்ளை சென்னைக்கு வரட்டும், ஆனா அவன் எந்த டேட் புறப்படுறான், ட்ரெயின்ல புறப்படுறானா, கார்ல புறப்படுறானா, வயா என்ன ரூட்ல வர்றான்றதெல்லாம் நோட் பண்ணி சொல். ஏன் நான் கேட்கிறேன், சஸ்பென்ஸ். விஷ் ஆல் சக்சஸ். மிஸ்டர் சிவபிரகாசம், சொன்னபடி ப்ரோக்ராம் எல்லாம் போட்டாச்சா? போட்டேன். எங்க படிங்க? 9ஆம் தேதி சென்னை புறப்பாடு, 10ஆம் தேதி சென்னை பேரஸுக்கு வருகை, பிறகு வரவேற்பு. 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ஓய்வு. 16ஆம் தேதி கலாமன்றத்தை பார்வையிட, 17ஆம் தேதி சைக்கிள் தொழிற்சாலையை சுற்றி பார்த்து, பிறகு தொழிலாளர் தலைவருக்கு பேட்டி, 18ஆம் தேதி சென்னையை சுற்றி பார்த்து. என்னமா எல்லாம் செல்வத்துக்கே போட்டு வச்சிருக்க, எனக்கு ஒண்ணு இல்லையா? 5 நாள் ஓய்வு இருக்குது இல்ல, உங்களை உயிர் காரஜெல்லாம் சுத்தி காமிக்கிறேன். அதான் உங்களை பார்த்துட்டு அனாவசியமா அறிய இருக்கு. நம்ம முதலாளி திரு செல்வம். வணக்கம். மெட்ராஸ் மேனேஜர் சிவபிரகாசம், இவர் தான். உட்காருங்க. எல்லாருமே உட்காரலாமே. ஒரு விஷயத்தை சொல்ல நான் மறந்துட்டேன். என்ன அது? விஷயத்த மறந்தாதான் விஷம் சாப்பிட்ட மாதிரி அலறியது. மறந்துடாம சொல்லும். நம்ம முத்தமிழ் கலாம். நம்ம முத்தமிழாவது ஏழு நமக்கு நம்ம முத்தமிழ் வெறுந்தமிழ சொல்லுங்க. சாரி சார். அம்மா, உங்க மந்தத்தின் பொன்விழா இந்த மாசம் 20ஆம் தேதி. இந்தாங்கம்மா மந்தத்தின் ஆல்பம். விழாவே பிரமாதமா கொண்டாட ஏற்பாடு செய்யுங்க. அதோட செல்வம் தலைமை தாங்குறாருன்னு ப்ரோக்ராம்ல போடுங்க. முதலாளி, கலாமன்றத்தின் நிர்வாகி மாலா, இவதாங்க. சிவபிரகாசம், அவர் நிர்வாகம் எல்லாம் எப்படி? பரவாயில்ல, திறமை சுமாரா இருக்குங்க. உங்க திறமைய கேட்கல, அங்க அவங்க திறமையத்தான் சொல்றங்க. பரதநாட்டியம் எல்லாம் நல்லா ஆடுவாளா? பிரமாதமா ஆடுவாளாம். ஆனா ரொம்ப கர்வி, யாரையும் லட்சியம்ன்றதே கிடையாது. கலை இருக்கிற இடத்துல கர்வம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் அந்த துறையில இருக்கிற பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கிறது நல்லது. நல்ல பாம்பு மத்தவங்க பார்த்து பயப்படுற அளவுக்கு இல்லைன்னா அது கிட்ட இருக்கிற மாணிக்கம் பத்திரமா இருக்க முடியுமா? மேனேஜர், விழாவில மாலா நாட்டியத்தையும் ஏற்பாடு செய்யுங்க. சரிம்மா. சரி, நீங்க முன்னதாகவே புறப்பட்டு முதலாளிக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு செய்யுங்க. இந்த பாருங்க, முதலாளி மெட்ராஸ்ல இருக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன நேர்ந்தாலும் நீங்க, ஆனந்தம், மேனேஜர் மூணு பேரும் தான் பொறுப்பு. தெரிஞ்சுதா? உத்தரவு. போயிட்டு வாங்க. வரம்பா. நானும் போய் ஊருக்கு போறதுக்கு வேணுங்கிற சாமான எடுத்து வைக்கிறேன். டிக்கெட் ஏற்பாடு பண்ணிட்டியா? மேனேஜர் சார், 3 ஏர்கண்டி டிக்கெட் புக் பண்ணிடுறேங்க. 3 டிக்கெட்டா? அப்ப நான் நிஜமாவே அத்தான் கூட போகலையா? அது எங்களை கேட்காத, ஜோசியக்காரனை போய் கேளு. அன்னைக்குதான் செல்வம் சொன்னாலும் எங்க கூட நீ வரப்படாதுன்னுட்டு. அப்புறம் நிஜமாவே போவலையா பையா போறியாக்கா? சும்மா அம்மா அம்மா கூப்பிடாத, அதுக்கு வயசாகிட்டே போதும். செல்வம், என்ன இது? நியாயமாத்தாரு, உங்களுக்கே நியாயமாத்தா? முதலாளி அவரு இவரு வாங்க போங்க, நீங்க சொல்ற வார்த்தை அத்தையது. செல்வம், எனக்கு செல்வம், எஸ்டேட்டுக்கு முதலாளி அப்பா முதலாளி. வாப்பா போகலாம். முடியாது. ஏ வாடா போகலாம் சொன்னா தான் நான் வருவேன். செல்வம், செல்வம் வாடா, வாடா, வாடா போகலாம். அர்ஜி, அர்ஜி, சும்மா தலையை சீவாத, கடைசியில தலையில் ஒண்ணுமே இருக்காது. சரி, கார் எடுத்து போய் மாலா உடனே. அதுக்கு தானே நான் இருக்கேன். சொன்னதை கேளு, போ அக்கவுண்ட் கூட்டுவா. ஒன்பதாம் தேதி தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ல செல்வம் வரான். ஓஹோ,
எக்ஸ்பிரஸ்ல வர போறானா? வரட்டு, என்ன செய்ய போறனா? கடத்த போறேன், கிட்னாப். ரைட் ரைட், ஜாக்கிரத, பி கேர்ஃபுல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அக்கவுண்டன்ட் சார், முதலாளி வராரு, கணக்கெல்லாம் கணக்கு படுத்து போ. சார், என்னதான் கணக்கு படுத்தினாலும் நீங்க கையாடி இருக்கிற இந்த 4 லட்சத்துல 3 லட்சத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது. 6 லட்சம் இடிக்குது, ஏதாவது பண்ண உதைக்குது. ஓஹோ, 3 லட்சத்தை சரிப்படுத்த முடியுது. இந்த 6 லட்சம் இடிக்குது உதைக்குது. ஆமா சரி, 50,000 நான் செக் தரேன், இந்த பேங்க்ல போட்டுரு. 3 லட்சத்தை வட்டி கொடுத்துருக்கேன் பாரு. ஆமா, வட்டி முதலமா சீக்கிரமா. அருமையான ஐடியா சார். சார், அப்புறம் ஒரு விஷயம் சீக்கிரம் சொல்லு. இந்த தஞ்சாவூர்ல கலாமன்ற நிகழ்ச்சி நடத்தணும் பாருங்க. ஆமா, அந்த நிகழ்ச்சியை பாராட்டி தஞ்சாவூர் ஜமீன்தார் மன்றத்துக்கு 3000 ரூபாய், மாணவுக்கு தனியா 2000 ரூபாய், மொத்தம் 5000 ரூபாய்க்கு 2 செக்கா போட்டு கொடுத்துருப்பாரு. மாணவுக்கு 2000ம் மன்றத்துக்கு 3000ம் கொடுத்தாரா? ஆமா சார், கொடுத்துருப்பாரு. இந்த 5000 ரூபாய் இதுல போட்டு இந்த உதத்தை கொஞ்சம் சரிப்படுத்தட்டுங்களா? 5000 அக்கவுண்ட்ல போட்ட உன்னை தொலைச்சிடும் ராஸ்கர். மாலாமா வந்துடும். சரி சரி, சீக்கிரம் வச்சிருப்போம். சந்தோஷம். கைய நீட்டுறியா? உன்னை ஒடிக்கிறேன் பயிர. வணக்கம். உக்காருமா. பரவாயில்ல, ஏதோ அவசரமா கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? ஆமாமா, மதுரையில பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு 10 நாளைக்கு பிக்னிக் போறீங்க பாருங்க. அது 5 நாளாக்கிங்க. ஏன் சார்? ஒண்ணுமில்ல, முதலாளி வராரு, அதனாலதான். ஓ, முதலாளி வராரா? ஆண்ட்ரை, நான் சீக்கிரமா வந்துடுறேன். இன்னொரு விஷயம் இல்ல, தஞ்சாவூர்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஜமீன்தார் 2000 ரூபாய் செக் கொடுத்துருக்கேன். நான் அனுப்ப வேண்டாம்னு சொல்லி இருந்து அனுப்பிச்சிருக்காரு. பரவாயில்ல சார், நீங்க திருப்பி அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சிடலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அவர் இன்சல்ட்டா நினைச்சுக்கவாரேன்னு தான் பாக்குறேன். அவர் எது வேணாலும் நினைக்கட்டும், பணக்காரங்க தயவு எனக்கு ஒண்ணு தேவையில்லை சார். மத்தியானத்துக்கு மேல நாங்க டூர் புறப்படுறோம், எக்ஸ்பென்ஸ் 1000 ரூபாய் தேவை. 1000 என்ன, 2000 தரேன். எஸ்டேட் அக்கவுண்ட்ல இல்ல, என் சொந்த பொறுப்புல. காரணம் என்ன மாறா? இன்னுமா உன்னால புரிஞ்சுக்க முடியல? என்னைக்கு நீ கலாமுண்டத்துல காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே என் உடல் பொருள். தெரியும், இவ்வளவு சொல்லி குத்தம் இல்ல. பெண்கள் கிட்ட தவறா பழகிறவங்களுக்கு தூக்கு தண்டனை ஒரு சட்டம் மட்டும் இந்த நாட்டுல இருந்தா நீங்க இப்படி பேசிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்கா? பேசாதீங்க. பெண்களை காதலியாவும் மனைவியா மட்டும் கடவுள் படைக்கல, தாயாவும் சகோதரியாவும் கூட படைச்சிருக்காரு. இதை நல்லா மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலாவது கொஞ்சம் பண்பாட நடந்துங்க, இல்ல இந்த விஷயம் முதலாளி அம்மா வரைக்கும் போகும். பணத்தை கொடுத்து அனுப்புங்க. சீக்கிரம் வாங்கப்பா, போக போய் இதெல்லாம் கொஞ்சம் வேண்ட வைங்க. அம்மா, அதை கொண்டு ஜீப்ல வை. பாய், இதெல்லாம் கொண்டு முதலாளி வண்டியில் வை. சீக்கிரம் போங்க. நீ மெட்ராஸ்ல இருந்து திரும்பி வரும்போது எனக்கு ஒரே ஒரு பொருளை மட்டும் திருப்பி கொண்டாப்பா. என்னத்தூடாது செல்வம், நீ தண்ணி குடிக்கலனா கூட டாக்டர் கேட்டுட்டு தான்ப்பா குடிக்கணும். ஏய் ஆமாண்டோய், அவர் எங்க தண்ணி குடிக்க போயிருந்தாலும் அது வரையில நீ பொறுத்துக்கத்தான் வேணும். சும்மா இருடா. சரி, இப்ப கமலா எங்க? ஆரஞ்சு கூடையில கிடக்கும். எங்க இப்ப? உன் கூட அனுப்புறேன்னு சொல்லி கோச்சு இருக்காடா, கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. என்னடா அம்மா அப்படி சொல்றாங்க? பேர் என்னமோ மெட்ராஸ், நிலைமை என்னமோ எஸ்டேட். அங்க வந்து எனக்கு இதே கட்டுப்பாடு தானா? பாடு கட்டா வைக்க முடியாது. போடி, வெளியூருக்கு போறவனே சந்தோஷமா வழி அனுப்பி வைக்காமே என்னடி? அத்த பேசாம இருங்க, இப்போ நான் கமலாவ திருக்க வைக்கிறேன். நீ இதுக்கு மேல சிரிக்காதமா, இவன் இங்க தங்கிட போறான். சும்மா இருந்துன்னா அத்தா மறக்காம என்னோட டெய்லி ட்ரங்க்ல பேசணும். நீ என்ன ட்ரங்க் தள்ளி போட்டின்னுகிட்டு? சும்மா இருடா, பெத்த நேரமாச்சு, ராவ் காலம் வரப்போது, பொறுப்புடுங்க சீக்கிரம்.
சம்பந்தத்துக்கு ஏன் மாலையை போடுறீங்க? அவருக்கு டெங்கி ஜுரம், ஒரு வாரம் வர்றதுக்கு ஏற்பாடுங்களை கவனிக்க நாங்க வந்திருக்கோம். நல்ல வேலையை செய்யுங்க. வாங்க மேனேஜர். முதலாளி எப்ப வராருன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். முக்கார நீக்க வேண்டியது, முடிச்ச வைக்க வேண்டியது, இல்லைன்னா கத்திரி கோரோட மோர் மார்க்கெட்ல அலைய வேண்டியது, எல்லாம் கிரிமினல் மூலதானா? சரி சரி, விளையாட்டுலாம் போதும், மேற்கொண்டு என்ன செய்யலான்னு யோசிங்க. யோசிச்சிட்டேன்னு எப்படி? அம்மா வந்து கேட்பாங்க எங்கடா செல்வான்னு. நான் நெகத்தை கடிக்கிறேன், நீங்க நம்ம நம்மன்னு காதை கடிங்க. நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து அம்மா நானும் நானும் பல்ல கடிக்கட்டும். உங்களுக்குள்ள என்ன தகராறு? ஓஹோ, ரயில்ல வரும்போதே முதலாளிய காணுமா? என்னையா யா பாக்குறீங்க அங்க சொல்லுங்கடா. ஆமா சார், வரப்ப நடுவில் போயிட்டாருன்னு தோணுது. அடா, அப்படி போயிருந்தாதான் கண்டுபிடிச்ச புள்ளாம ஐயா. அவ லட்சாதிபதி விட்டு புள்ளன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருட்டு பையன் எவனாவது கடத்திக்கிட்டு போயிருந்தா? ஆனா கொஞ்சம் அமைதியாரு. முதலாளியம்மா வரத்துக்கு முன்ன ஆளுக்கு ஒரு இடமா தேடி செல்வம் எங்க இருக்காரு கண்டுபிடிச்சிருவோம். அது வரைக்கும் விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும். நல்ல ஐடியா. யோ, உங்க ஐடியா இந்த நேரம் தேவையில்லை. முதல்ல யாராரு எங்கெங்க போய் தேடுறதுங்கிற தொகுதி வாரியா டிவிஷனை பிரிப்போம். வாங்க சீக்கிரம். அந்த உயிர் துயரை மறந்து சிரிக்குதடா. ஊட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. ஏட்டில் படித்தது கொஞ்சமடா, நாட்டையும் படிச்சிட வேண்டுமடா. ஊட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. ஏட்டில் படித்தது கொஞ்சமடா, நாட்டையும் படிச்சிட வேண்டுமடா. ஊட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. சோலையிலே பருவ வயது வந்த பின்னும் பதுங்கி கிடப்பதேன் மூலையிலே. பறவையின் சிறகு வளர்ந்து விட்டால் பாடி திரியுது சோலையிலே. பருவ வயது வந்த பின்னும் பதுங்கி கிடப்பதேன் மூலையிலே. பூட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. தடையை தாண்டி வந்தேன், கண்களில் விருந்து பருக வந்தேன், காட்சியில் காதல் ஆட்சி கண்டேன். அன்பு வலையில் தப்பி வந்தேன், ஆசை தடையை தாண்டி வந்தேன், கண்களில் விருந்து பருக வந்தேன், காட்சியில் காதல் ஆட்சி கண்டேன். பூட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. Thank you.
காலத்தின் வேகம் மின்னலடா, ஒன்று நூறாய் மாறுமடா, உள்ளம் ஆறாய் ஓடுமடா, கண்டதும் கேட்டதும் கொஞ்சமடா, காலத்தின் வேகம் மின்னலடா, ஒன்று நூறாய் மாறுமடா, உள்ளம் ஆறாய் ஓடுமடா. பூட்டிய மனதை திறந்துவிடு, புது புது அனுபவம் அடைந்துவிடு, ஏட்டில் படித்தது கொஞ்சமடா, நாட்டையும் படித்திட வேண்டுமடா. பூட்டிய மனதை திறந்துவிடு, புது புது அனுபவம் அடைந்துவிடு. காணான்னு கேள்விப்பட்ட உடனே நீங்க தான் அவனை கடத்திட்டீங்களோன்னு நான் சந்தேகப்பட்டேன். டிரைவ் பண்ண எங்கோ நடுவில் இறங்கி போயிட்டோம். எங்க போனா என்ன அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல் இண்டியா பூரா டூர் பண்றதுக்கு ஒரு போர்ட்டியா? இன்னொரு விஷயம் இல்ல, பாக்கித்தம்மா மகன் இங்க வந்திருக்கான். மகன் தானே வந்திருக்கோம். ஆமா. அந்த அம்மா வரலையே? இல்ல. குட், நீ எதுக்கு கணக்கெல்லாம் கரெக்டா செட்டப் பண்ணுவே? பொய்க்கணக்கு எழுத உனக்கு தெரியலன்னா, பொருளாதாரம் படிச்ச பல சட்ட நிபுணர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு செட்டப் பண்ணிக்கோ. யார் வந்தா போனா எனக்கு என்ன? டோன்ட் கேர். என்னுடைய ஏன் செல்வத்தை ஒழிக்கணும், அந்த எஸ்டேட்டை கைப்பற்றணும். டபுள் என் டபுள் கன் போர். ஆமா, நீங்க செல்வத்து மேல ஏன் இவ்வளவு கவனமா இருக்கிறீங்க? சஸ்பென்ஸ் விஷ் யுவர் சக்சஸ். தெரியல, நீ போ, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். மிஸ்டர், உங்களை தான். நீங்க இந்த ஊருக்கு புதுசா? ஆமா, கொஞ்சம் புதுசு. எங்க சொந்த ஊர் சிலோன். அப்படியே சுத்தி பார்க்கலான்ட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்கு பார்க்க இடம் எல்லாம். அது நீங்க யாரு? நாங்க எல்லாம் மெட்ராஸ் இருக்கிற கலாமண்டத்தை சேர்ந்தவங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு பிக்னிக்காக வந்திருக்கிறோம். ஆமா, இந்த கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க.
அவங்களா? எங்க தலைவி மாலா. அவங்களுக்கு கல்யாணம். உங்க எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை எச்சரிக்கை பண்ண வந்திருக்கேன். மாலா தன்னுடைய கல்யாணத்தை பத்தியும் தனக்கு வரப்போற கணவன் எப்படி இருக்கணுங்கறத பத்தியும் முன்கூட்டியே ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன தீர்மானம்? அழகு இருக்கிறதே போதுமே. அடக்கம் பழக்கப்பட்டதாச்சே. படிப்பு நீயே விடவா. கண்ணியம் கடன் வாங்கணுமா என்ன? கலாரசனை அதான் அந்த பார்க்கையே சுத்தி சுத்தி வரனே புரியல. இவ்வளவு கொண்ட ஒரு நல்ல ஏழையத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதாக தீர்மானம். பணக்காரங்களுக்கு இவ்வளவு குணம் இருக்க கூடாதா? எங்க மாலாவுக்கு பணக்காரங்கனாலே பிடிக்காதையா? பிடிக்காது. பேசாம ஊரு போய் சேர். கடைசியா ஒரு பாயிண்ட்ல அன்பிட் பண்ணிட்டாள. பணக்காரங்களை கண்டாலே அவளுக்கு பிடிக்காதாமே. அத்தைய மாட்ட சொல்லி பார்த்தா என்ன? அவங்க அந்தஸ்த காமிச்சு துரத்திடுவாங்க. கோடீஸ்வரன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஏழையாவே நடிச்சா என்ன? கரெக்ட். ஊரை மாத்தி சொன்ன மாதிரி பேரையும் மாத்திட வேண்டியதான். சின்ன போய் தானே சமாளிச்சுக்கலாம். அவடு முதலாளியில அவர் மாதிரியே இருந்தாரு. அதனாலதான் அவரை சரியா பார்க்க கூட முடியாம வந்துட்டேன். அவருடையதான் சொன்னாரா? அவர் என்ன சொல்றது? நான் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், இனிமே பார்க்க பக்க தலை காட்டாதீங்க. ஏன்டி அப்படி சொன்ன? ஒண்ணு இல்ல, பார்க்க பொதுவான இடம், நாலு பேர் வருவாங்க நாலு பேர் போவாங்க, நமக்கு என்ன வந்தது இல்ல? அப்ப இப்பவே போய் சொல்லிட்டு வந்துட்டுமா? என்னன்னு சொல்ல போறேன். ஐயா, அடியன் சொன்னது தப்பு, இனிமே அடிக்கடி வாங்க பார்க்குக்கு. போதுமா? படி குடும்பத்தோ. ஐயா, அடியன் பார்க்காதது தப்பு, இனிமே அடிக்கடி வர்றீங்களா பார்க்குக்கு? ஏய் பரிமளா, இங்க வா. என்ன செய்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாஸ்டர், நாளைக்கு தானே நம்ம ஊருக்கு போக போறோம், அது கேட்கறதுக்கு தான் வந்தேன் மாஸ்டர். பரவாயில்லையே, நீ ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்க. இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து போவோம். வசதியை பொறுத்து செய்யுங்க. சரி சரி, நீ போ. எங்க அந்த சிலோனை காணோம்? என்ன பத்தி நீங்க நினைக்கிறீங்க? உங்களை
எனக்கு இன்னும் அந்த செலக்ஷனே நடக்கலைங்க. நீங்க மனசு வச்சா நாளைக்கே வேணாலும் நடக்கும். என்ன சொல்றீங்க? ஹலோ, யாரு? நீ போன வைப்பா, போன வைப்பா. நான் ஒரு பெரிய கொடுமைப்பா உன்னோட. நான் தான் சிவபராசுமி சார். நான் பரிமளம் பேசுறேன். இங்க யாரோ ஒரு சிலோ நாசாமியோட மாலா காதல் நாடகம் மாட்டிக்கிட்டு இருக்கா. உடனே புறப்பட்டு வந்தா கையும் களவுமா பிடிக்கலாம். எனக்கு தலைய பதவி கிடைக்க இதுதான் நல்ல சந்தர்ப்பம். வரீங்களா? சீக்கிரமா வாங்க டாலி. அப்படியா விஷயம்? உடனே வரேன். நீங்க எங்க போறீங்க? விஷயமா போயிட்டு வரேன். இங்க இருந்து சரி சரி போயிட்டு ஒழுங்கா வந்து சேருங்க. அப்புறம் உங்களை தேடுறதுக்கு இங்க ஆளு ஸ்டாக்ல இல்ல. அன்புள்ள அம்மாவுக்கு வணக்கம். திருமண விஷயமாக நான் சீக்கிரத்திலேயே ஒரு முடிவுக்கு வந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். ஆமா, அந்த அந்த விவரத்தை நான் அம்மா கிட்ட எப்படி எழுதுவேன்? சரி, இதுல என்ன தப்பு? சும்மா எழுது. ஐயோ, அம்மா கிட்ட இந்த விவரத்தை சொல்லணும்னா எப்படி? என்ன ஒரே சிந்தனையா இருக்கு? ஒண்ணு இல்லையா, நேராச்சு போய் தூங்குமா. உடம்புக்கு எடுத்து. ஆமா, அது என்ன கையில? கையில பேனா, பேனா. அது சரி, அந்த கையில. இந்த கையில ஒண்ணு இல்லையா? சத்தியமா ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? நிஜமா ஒண்ணு இல்லையா? அந்த பக்கம் லெட்டர் வச்சிருக்கீங்க? லெட்டரா? அது அது வந்து அது லெட்டர் தான். அதைத்தானே கேக்குறேன். ஏய், அந்த பார்க் ரசியம் கொடுத்ததல்ல? ஏய், இந்த மாதிரிலாம் பொய் சொன்னா உன் தோலை முடிச்சிருவேன். வந்து இது இது எங்க அம்மா கழுதுறேன். அம்மா கழுதுன தானே? அப்ப பயம் இல்லாம கூட. நீ வச்சதா சட்டமா? இந்த விஷயத்துல நான் வச்சதா சட்டம். ஏய், குடுக்க போறியா? குடுக்க முடியாது. நீ கண்டிப்பா குடுக்க முடியாது. குடுக்க மாட்டேன். மாட்ட பாக்கலாமா? பாக்கலாம், பாக்கலாமா? 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 ஏய், நமக்குள்ள எதுக்குடி சண்டை? இந்த லெட்டர் விஷயத்துல மாத்திரம் பிளீஸ் 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 நீ அதை கொடுத்துரு. நான் படிச்சுட்டு உடனே கொடுத்துறேன். போடு, நீ நான் உடனே கொடுக்க முடியாது. என் கண்ணுல ராஜா இருப்பேன். லெட்டர் குடுடி. ஏய், நான் என்ன தப்பாவா எழுதிருக்க? நீ தைரியமா படி, எதாவதும் பயம் இல்லையா? தப்பா ஒண்ணு எழுதுறீல்ல? அவனும் தப்பா இரு, படிக்கிறேன், கேள். படி படி. அன்புள்ள அம்மாவுக்கு வணக்கம். வணக்கம். திருமண விஷயமாக நான் சீக்கிரத்திலேயே ஒரு முடிவுக்கு வந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். நீ எப்படி சிரிக்கிற? ஓஹோ, நான் இங்கே ஒரு வாலிபரை சந்தித்தேன். அவர் பெயர் திருவாளர் முத்து. முத்து? என்ன? அவர் என் மனதை பறித்து எடுத்துக் கொண்டார். ஐயோ, இனி அவர் இல்லாமல் நான் ஒரு கணமும் உயிர் வரையேன். ஐயாகோ, ஐயோ, நான் அப்படி இந்த லெட்டர்ல எழுதலையே. நீ வேணும்னு சொல்றேன். நீ எழுதலியா? படிச்சு பாரு, நல்லா பாரு. ஒரு முடிவுக்கு வந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். நான் இங்கு ஒரு வாலிபரை சந்தித்தேன். அவர் பெயர் திருவாளர் முத்து. முத்து அவர் என் மனதை பறித்து எடுத்துக்கொண்டார். இனி அவர் இல்லாமல் நான் ஒரு கணமும் உயிர் தெரிய. ஐயோ, மயக்க வர மாதிரி இருக்குது. உயிர் போயிடும் போல் இருக்க. நான் எழுதாதெல்லாம் இதுல இருக்குது. ஒரு சமயம் பேய் இருக்குதோ? பேய்? ஏய் நீலா, ஏய் பேய் உலாவது இந்த நேரத்துல எந்திரி போன. ஏய் நீலா, பேயின்னு சொன்னீங்க. அப்படியே நடுங்கிட்டு போச்சுட்டு பயமா படுத்துக்கிட்டியா? எனக்கு கூட பயம் இல்லை தெரியுமா? ஏய், எனக்கு பயம் இல்லை. ஏய், கொஞ்சம் எந்திரடி. இறக்கம் இல்லாம இப்படி படுத்துட்டு இருக்கியே, எந்திரடி. உண்மையா சொல்றேன், இந்த லெட்டர் நான் எழுதவே இல்லை. கையெழுத்து கூட எப்படி எப்படியோ இருக்குது. எந்திரடி, எந்திரிக்க மாட்டேன். நீ மனசு கல்லு, எந்திரி. நீங்களா? ஆமா, உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வெகு சீக்கிரத்திலேயே திருமண விஷயமாக ஒரு முடிவுக்கு வந்துவிடுவேன் என்று நினைக்கிறேன். நிறுத்துங்க. பெண்கள் தனியா இருக்கிற இடத்துல இப்படி திருட்டுத்தனமா வந்து எழுத சொல்லியும் ஒழிய சொல்லியும் எந்த கல்லூரியில எந்த ஆசிரியர் எந்த பாடத்துல இருந்து கத்து கொடுத்தாங்க? அதுவா? கல்லூரியின் பெயர் காதல், பாடத்தின் பெயர் பருவம், கற்றுத்தந்த ஆசிரியர்களின் பெயர் கண்கள். காதலாவது மண்ணாங்கட்டியாவது யாருகிட்ட எதை பத்தி பேசுறீங்க? ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட பேசுறதே தப்பு. ஒரு அஞ்சு நிமிஷம் பேசல இவ்வளவு பெரிய முடிவுக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேசாதீங்க,
ஒரு பெண் ஒரு ஆண் இடத்துல பேசுனா அதுக்கு காதல்ல பட்ட பெயர் கொடுத்துறதா? வந்தாவது போயாவது, நிக்காதீங்க, வெளியே போங்க. போயிடுறேன். நான் ஒண்ணு நினைக்க, உன் நினைப்பது வேற மாதிரி இருந்திருக்கு. நான் தான் அப்படி தப்பு கணக்கு போட்டு வந்தேன் போல் இருக்கு. இனிமே இந்த பக்கமே, இந்த ஊர் பக்கமே நான் வரமாட்டேன். வந்து ஏதாவது நான் தவற நடந்திருந்தா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நான் வர. நமக்கு நல்லா இருக்கலாம், ஆனா சூரியன் இல்லைன்னா உலகமே செழிக்காதே. எப்பவுமே மாலா, அடுத்தவங்க துன்பத்துல நம்ம சந்தோஷம் அமையக்கூடாது. காதல்லையும் இதான தேவை. காதலை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. தெரியுதுண்ணா, பண்கள் செய்யும் சர்வாதிகார ஆட்சி காதல், சம்பிரதாயம் செய்யும் ஜன்னக ஆட்சி கல்யாணம். குறும்ப பாருங்க. என்னங்க இது? என் பேரு
முத்து. அம்மா, உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க? அம்மா செங்கற்பட்டில இருக்காங்க, நான் கலாமன்றத்து விடுதியில தங்கியிருக்கேன். அம்மா, மறுபடியும் சிலோன் போக போறீங்களா? சிலோனுக்கா? இனிமே எங்க போறது? ஏன் அம்மா அப்பா தேட மாட்டாங்க? அம்மா அப்பா இருந்தா தான் தேடுறதுக்கு. அம்மா மாலா. நீங்க அவரை பத்தி என்கிட்ட சொன்னதுக்கும் இவன் பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னமோ வேற ஆள் மாதிரி தான் தெரியுது. வேற ஆள் தான்? இவனை கூட்டிட்டு போய் நம்ம முதலாளி மாதிரி நடிச்சுட்டு தான் எப்படி இருக்கும்? உங்க திட்டம் பிரமாதங்க. இவனை கொண்டு போயிட்டோம் உங்க காப்பட பிரமாதமா முடிஞ்சிடும். சீரியஸ்ல சீராங்க பயமா இருக்கு. குட் நைட். நீ கொஞ்சம் வெளியில இரு, யாரையும் உள்ள விடாத, நீயும் வராத. சார் முத்து, என் பேர முத்துன்னு கரெக்டா சொல்றீங்களா சார்? உன் பேர் மட்டுமல்ல, உன் சரித்திரமே எனக்கு தெரியும். எதுக்காக நான் உன் கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சொன்னா தரல சார் தெரியும். உட்கார் சொல்றேன். உட்காரத்தான் கூட்டுங்களா? சொல்றேன் சொல்றேன். என் முதலாளி செல்வம் திடீர்னு காணாம போயிட்டாரு. ஐயோ பாவசம், எப்ப சார் காணாம போனாரு? உருவத்தில் கூட ஓ மாதிரி தான் இருப்பாரு. என் மாதிரி? அதனால உன்னை வச்சு சில காரியங்களை சாதிக்கலாம். என்ன சார் அது? என்ன வச்சு என்ன சார் காரியம் சாதிக்க போறேன்? இல்ல தம்பி, உன்னை வச்சு நிறைய சாதிக்க முடியும். சாதிங்க. என் திட்டத்தை நான் உன்கிட்ட சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு நீ துரோகம் செய்யாம இரு. துரோகம் செஞ்சு சார், என்ன தெரியாது சார் உங்களுக்கு? துரோகம்னால எனக்கு என்னன்னு தெரியாது சார். நானும் ரொம்ப நாளா இப்படி ஒரு நல்ல ஆளுக்கு ஹெல்ப் பண்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சார் நீங்க தைரியமா உங்க திட்டம் என்னன்னு சொல்லுங்க சார். நீங்களே பிரமிக்கிற மாதிரி நானே எல்லா ஏற்பாடு செஞ்சு வைக்கிறேன் சார். சபாஷ் முத்து, இன்னையில இருந்து நீ உயிர் தோழ. அதாவது இன்னையில இருந்து? ஆமா. என் திட்டத்தை சொல்ற கேள் சொல்லுங்க சார். காணாம போன செல்வம் கிடைச்சிட்டான்னு சொல்லி உன்னை வச்சு நான் காரியத்தை சாதிச்சிடறேன். ரைட்டு. நீயும் செல்வமும் உருவத்துல ஒரே மாதிரி இருக்கிறீங்க, அதனால நீயும் செல்வ மாதிரியே நடி. ஒரே விஷயத்துல இந்த எஸ்டேட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கும். நமக்கு அதுக்காக கொலை கொள்ள எது வேணாலும் செய்ய நம்ம தயாரா இருக்கோம். எதுக்கும் தயார் சார், எதுக்கும் தயார். இந்த திட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். ஆமா, இந்த திட்டம் எவ்வளவு நாளா கைவசா இருக்கு? ரொம்ப நாளா. நான் மட்டுமல்ல, இன்னொருத்தரும் இதுக்கு கூட்டா இருக்க. ஓஹோ, ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்து கொண்டிருக்கு. தெரியாம போச்சு சார். தெரியும்தான், நான் முன்னாலே வந்து சேர்ந்திருப்பேன். ஆமா, ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க மாட்டேன். யார் சார்? நான் தான் இந்த எஸ்டேட் ஜெனரல் மேனேஜர். மேனேஜர் இந்த வேலை செய்யறீங்களா? அல்ல இல்ல, ரொம்ப ஈஸியா முடியும். முத்து, ஒரு பெரிய நிபந்தனை சொல்லுங்க சார். நீ செல்வமா நடிக்கிற வரைக்கும் உனக்கு மாலாவுக்கு எந்த தொடர்பு இருக்க கூடாது. காதல நீ அடியோட மறந்துடும். நினைச்சிட்டு நான் அவ்வளவு விவரம் தெரியாதானா? எந்த மாதிரி சீரியஸ் வரப்போகுது? இப்ப போய் லவ்வா சார், ரெண்டு ஒண்ணு முடிவு தர வரைக்கும் மாலா கோலா குருமா நீங்களே பேசக்கூடாது. பாதி எஸ்டேட்டா சும்மாவா? கடைசியா சொல்றேன் சார், இந்த நிமிஷத்திலிருந்து முதலாளி செல்வமா நடிக்க இந்த முத்து தயார். பிரகாசம், முதலாளி செல்வமா நடிக்க இந்த முத்து தயார்னு சொன்னது. டேய் செல்வா, டேய் டேய் ராஜா, எங்கடா போயிட்ட? டேய் அட, உன்னை தேடி கண்டுபிடிக்க 10,000 ரூபாய் போல செலவா இருக்குடா. டேய் கையில எல்லாம் எட கத்தி கத்தி இங்கத்தி வச்சு கொண்டாங்க கத்தி எல்லாம். என்னடா அது முத்துன்னு வேற பச்சை குத்தி இருக்கிற? முத்து மாதிரி பச்சை குத்திக்கல, முத்து வேதா முத்தா. அடே, நம்ம முதலாளி செல்வம் இல்ல? செல்வம் இல்ல, முதலாளி மாதிரி அப்படி இருக்கானே, முடிச்சு வச்ச மாதிரி. முடிச்சு வச்ச மாதிரி இருக்கான். வா வா, நான் சொல்றேன் சில விஷயத்த. அப்ப இவன் தான் சொன்னதா முதலாளி செல்வமா நடிக்க தயார்? இப்பவும் சொல்றேன், நான் தயார்தான். என்ன வேதனையில எழுத்து விட்டு சிரிக்கிறீங்களா? இல்லப்பா ஆனந்தா, நாம் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கிறப்பா. அது அப்படித்தாப்பா நினைக்கும். அதனாலதான்ப்பா சொல்றேன், நம்ம கலாம் இந்த விஷயமா வெளியில போயிருந்தோமா, அங்க நான் இவரை பார்த்தப்பா கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. கூட்டிட்டு வந்தீங்க? கூட்டிட்டு வந்தீங்க ஆனந்தா? நான் சொல்றது, முதலாளி காணாம போயிட்டதுனால இங்க குழப்பம் ஏற்படும். குழப்பத்தை சமாளிக்கிறதுக்காக இவரும் முதலாளி மாதிரியே இருந்தாரு. அவரை கூட்டிட்டு வந்த தற்காலிகமா நிலைமையை சமாளிச்ச பிறகு முதலாளி கிடைச்ச உடனே நான் இவரை கவனிச்சுக்கிட்டேன்.
முதலாளி கிடைச்ச உடனே நயா சார் இங்க இருக்கேன். எனக்கு வேண்டியது அந்த போதி சும்மா இருப்பா. இவருக்கு தெரியப்படாதா? அது வரட்டும். என்ன எனக்கு தெரியப்படாது? வேற ஒண்ணும் இல்ல, இது வந்து இந்த சம்பள விஷயம். சம்பளம் பேசியாச்சா? பேசியாச்சு. ஐயா உங்களுக்கு இந்த அதிக பிரச்சனை தானா? ஆனந்தா முதலாளி காணாம போனது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன உண்டு இல்லன்னு பாத்துருவாங்க. அதனாலதான் இந்த ஏற்பாடு. இப்ப என்ன சொல்ற? ஒத்துக்க வேண்டியதுதான். நம்மள என்ன பேசிட்டு? முதல்ல உணவு நாக்கா. அப்புறம் அப்புறம் எங்க முதலாளி மாதிரி நடிக்கிறது உனக்கு ஒத்திக்க பாக்கணும். நான் தான் வாத்தியா. நட வாத்தியர கைய விடுற. சந்தோஷமான கோப பாரு. ஊர்ல உள்ளவன எல்லாம் முறைக்காத, உதப்பான். என்கிட்ட முறைச்சுக்கோ. திறத்தி விட்டுற ஊரை விட்ட ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்ன, அவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா காதை பிடிச்சு விழுப்பான். ஊமக்காய இல்ல, பேசுற காய பறிச்சு ஆள விடுறா. ஏண்டாடே காதை பிடிச்சு பிடி இழுக்கிறியடா, தொங்கி தோல்ல வந்துடலாம் விழுந்துரும் போல இருக்கு. எப்படா ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்க முடியும்? சார் இந்த வேலை வேணாம் சார். நிறைய படிச்சவன், இங்கிலீஷ உதறு உதறு உதறுவான். நீ உதறியா? உதறியான்னு பதில் சொல்லண்டா. என்னடா கோமா பேசுறியா? வெரி குட். நிறைய படிச்சேன்னு இப்படிதான்டா இங்கிலீஷ் பேசுவான் திட்டத்துக்கு. அப்புறம் ஒரு சின்ன சமாச்சாரம். என்ன சார் சின்ன சின்ன விஷயம் பெருசு பெருசா கொட்டுறீங்களே? உரிமையா கேளு. அந்த செல்வத்துக்கு முறை பொண்ணு கமலான்னு ஒரு பொண்ணு இருக்கு. எங்க இருக்கா? ஊர்ல இருக்கு. அழகா இருப்பா. நல்ல அழகு. வயசு என்ன இருக்கும்? 17 வயசு இருக்கும். எப்ப வருவா? அடுத்த அமாவாசைக்கு வர்ற. பாக்கணுமே. பாரு கேட்கணுமே. என்ன கேட்க போற? கண்ணு கட்டடு கட்டடு ஓங்கி அடிச்சா தலை வயிற்றுக்குள்ளார போய் பல விளையாட்டு விளையாடும். சொன்னீங்க காதலிச்சேன். காதலிப்படா? காதலிக்க மாட்டேன். ஆயிட்டா? ரொம்ப லிமிட் தாண்டி போறியே. அவட்ட மிண்டா வச்சுவா. எதுக்கு நான் சொன்னேன்னா, நான் அவளுடைய அண்ணன். ஆமாண்டா பாத்தியார வாழ தாண்டா பிடிச்சிருக்கீங்க. வாழ விடுறா, வாழ விடுறா. நீ ரொம்ப லிமிட் தாண்டி போற. பல இடத்துல பல விதமா ஆக்ட் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் குட்டு வெளிச்சம் ஆயிடும். அதனால நான் சொல்றது கவனி. லிமிட் தாண்டி போகும்போது அப்படி கொண்டுட்டு வந்து அப்படியும் அந்த லிமிட்டுக்குள்ளார வந்து சமாளிச்சுக்கலாம். புரியுதா? ஆமா. ஹலோ, நான் தான் வாழ்வாத்தேன். உன்னால வார்த்தை எல்லாம் தடுமாறுது. ஹலோ, ஆனந்தம் பேசுறேன். ரங்கானா? கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ அம்மா, நான் ஆனந்தம் பேசுறேன். டேய் ஆனந்தம், சௌக்கியமா? டேய் என் செல்லத்தை பேச சொல்லுடா. வாடா, இப்பதான்டா ஆபத்துடைய உச்சகட்டத்துக்கு வந்திருக்கேன். எங்க அம்மா உனக்கு அத்தை. ஆமா, உன் மேல ரொம்ப பிரியம்.
அவங்க பேச சொல்றாங்களடா. பேசுறியா? உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அத்தை போட்டு பேசணும். யாங்கிட்ட இல்லடா இது. நான் தான் பேசுறேன். இருக்கேத்த எப்படி ஏத்த சமைக்காத்த? என்னடா அது, ஒரு வாரத்துக்கு எத்தனை அத்தடா சொல்றது? பரவாயில்ல. ஆமா நேரமாச்சே, இன்னும் சாப்பிட்டியா இல்லையா? செல்வம், நான் கலாமன்ற விழாவில் கலந்துக்க மெட்ராஸ்க்கு வரேன். அதோட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல. இத பாரு, நான் வர்ற வரைக்கும் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. என்ன சரி அம்மா என்ன சொல்லிச்சு? உங்க அம்மா மெட்ராஸ் முதலாளி இல்லையா? நல்ல சந்தர்ப்பத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அக்கம் பக்கம் பார்த்து பேச வேணாம். அக்கம் பக்கம் பார்த்துதான் நான் பேசுறேன். முதலாளியா நடிக்க சம்மதம்னு முத்து சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை ஆனந்த் எப்படியோ கேட்டுட்டான். அதனாலதான் முதலாளி அம்மாவுக்கு பயந்து தற்காலிகமா அவனை நான் நடிக்க கூட்டிட்டு வந்ததான் பேனையே மாத்திட்டேன். ஒருவேளை செல்வமே முத்துவா நடிக்கிறானா? என்ன திருடங்கிட்டே இப்ப திருட ஆரம்பிச்சிட்டான். நாலு பக்கம் பார்த்து பேசணும். நாலு பக்கம் என்ன, 40 பக்கம் பார்த்துதான் நான் சொல்றேன். அவனுடைய குணத்துக்கும் இவனுடைய குணத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. இன்னொரு விஷயம், முதலாளிமா வர்றதா ராத்தி டெங்கால் பண்ணாங்க. எப்ப வர்றாங்க? இன்னும் ரெண்டு நாள்ல வரேன்னு சொன்னாங்க. ஏன் வர்றாங்க? கலாமன்ற நிகழ்ச்சியில கலந்துக்கு வர்றதா போன்ல சொன்னாங்க. சிவபிரகாசம், நம்ம சூழ்ச்சி சாம்ராஜ்யத்துல அவசர நிலைமையை பகடப்படுத்தும். என்ன பாக்கியமாவை பத்தி நீயே சொல்லியிருக்கு, நானும் கேள்விப்பட்டேன். ஐயோ, பயங்கரமான ஆளாச்சே, அவங்கள பத்தி புரிஞ்சிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், எந்த நேரத்துல எது நடக்குமோ பி கேர்ஃபுல். அந்த முத்து மட்டும் செல்வம் மாதிரி நடிச்சு அந்த அம்மாவை ஏமாத்திட்டானா, எஸ்டேட்டை என் கைக்குள்ள வந்துடும். அதுக்கு வேண்டிய திட்டம் என் கையில இருக்கு. என்ன திட்டம்? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ். மேனேஜர், இவங்கதான் இங்க கலாமன்ற தலைவி மாலா. குமாரி, குமாரி, மீரா குமாரி, அங்கிருந்து எனக்கு பதில் தேவை. எனக்கு அங்கிருந்து ஒரு பதில் தேவை. என்ன அது? யாரது இது? என்னுடைய அசிஸ்டன்ட். நேம் ப்ளீஸ். லீலா. கிருஷ்ண லீலாவா சிவ லீலாவா? நீங்க இங்கிலீஷ பார்த்து மேலாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் லண்டன்ல படிச்சவங்க. கோபத்துக்கு மட்டும்தான் இங்கிலீஷ், சாந்தத்துக்கு தமிழ், சாப்பாட்டுக்கு சமஷ் கரெக்டா. இவங்க எல்லாம் கலாமந்தத்து மாணவிகளா? ஆமா முதலாளி. மாலா, என்னென்ன விதமான நடனங்கள் இங்க சொல்லி தர்றீங்க? பரதநாட்டியம், மணிப்புரி, கதக்களி, குச்சிப்படியை குரங்குபடி, வாங்கப்படியா, கழுத்தபடி.
உன் பேர் என்னம்மா? பரிமளா. பரிமளா, உங்க அப்பா ஊதுவத்தி கம்பெனி வச்சிருந்தாரு. அந்தா கலகாதே, நான் ரெடி சின்னதை போ. முதலாளி வாங்க. என்னது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க? யூனிஃபார்ம் கிடையாது. இல்ல, இருக்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் தான் இங்க இலவசம். அப்படின்னா உபகார சம்பளம் கூட கிடையாதா? இல்ல. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 150. 150? அதாவது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம். மாசம் மாசம் 50-50 ரூபாய் உபகார சம்பளம். உணர்ச்சி வசப்பட்டு சபையில ஏதாவது சொல்லிட்டு அவங்க குடுக்கறாங்களா இல்லையான்னு புரிஞ்சுக்காதபடியே கையை தட்டிட வேண்டியதானா? நாலு பேர் கை தட்ட நீ சேர்ந்து தட்டுறா பேச்சு. தட்டுறேன் தட்டுறேன், தட்டிதான் கூட்டிட்டு வந்தேன். நிலைமை ரொம்ப மோசம். நீங்க போலாம். மாலா மாலா, உங்களை பத்தி பெரிய ரிப்போர்ட் வந்திருக்குது. நினைக்காதீங்க, எங்க முதலாளி அப்படிதான் திடீர் திடீர்னு காமெடி பண்ணுவார். காமெடி நீ? சீரியஸ். நான் அப்பவே சொல்லல, கோபத்துலதான் இங்கிலீஷ். ஆமாமா, கோபம் இருக்க இடத்துல குணமும் இருக்கும். நீங்க வித்தியாசம் நினைச்சிக்காதீங்க. நீங்க எல்லாம் போங்க, நாங்க வர்றோம். அந்த பொண்ணுக்கு போய் 500 ரூபாய் சம்பளம் போட சொல்றீங்க? மாலா கூப்பிடுறாங்க. மாலா கூப்பிடுறாங்களா? வாடா. வரேன் சார். சார், நீங்க லண்டன்ல படிச்சவங்களா? யெஸ். பள்ளிக்கூடத்திலயா? இல்ல இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு நேரா இந்த பிளாட்பாரத்துல நின்னுகிட்டு படிச்சேன். ஆனா யாரம்மா, லண்டன்ல எவ்வளவு பெரிய காலேஜ் எல்லாம் இருக்குது, ஏர் கண்டிஷன்ல 24 hours படிச்சுட்டு குட் கண்டிஷன்ல நானும் என்னுடைய நண்பனும் வந்திருக்கிறோம். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏர் கண்டிஷன்னால. ஏன், 2300 ரூபாய்தான் ஒண்ணு வாங்கி போடுங்களேன், சித்திர வெயில் அங்க வந்து கொண்டுக்கிறேன். அட, அது இல்லைங்க சார், எங்க அப்பாவுக்கு லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்களை பாக்குறதுன்னா ரொம்ப 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 இஷ்டம். இதுலயும் தருத்திர தேசத்தானா? உங்க அப்பனுக்கு பிடிக்குங்கிறியா? ஐயோ, ஐஸ்ல பாலா போட்டு எடுத்த மாதிரி அப்படி உன்ன மாதிரி ஒரு சின்ன வயசு பொண்ணு. தமாஷா பேசுறீங்களே? இது என்ன தமாஷா? தனியா இடம் கிடைச்சுன்னா இதை விட அதிகமா பேசும். வந்தான் அதற்கிட்ட முதலாளி சாப்பிட்டாரா? சாப்பிட்டாங்க. அவ புறப்படுமே. Thanks. Goodbye. வரமா. அம்மா, இவர் முத்து மாதிரி இல்ல. என்ன இருந்தாலும் முத்து முத்துதான். இந்த ஆளுக்கு கொஞ்சம் அகம்பாவம் அதிகம். ஏன்னா பணக்காரர் இல்ல. சரி, எவ்வளவு நேரம் பாச்சது? இத மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிடிக்கிறது ஆனா மரியாதை இல்ல. பெரிய மச்சாட்ட பேசிட்டு என்னடா பேசுறேன்? வேடா அப்புறம் பேசலாம். அடிக்கடி வாங்காத என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க. ஏண்டா தம்பி, இப்ப எங்க அம்மா வரப்போகுது. அம்மா அந்த செல்வ மாதிரியே நடந்துக்கணும். ஆயிட்டு கிட்டு பண்ணுங்க, நான் அப்படியும் சரி ஞாபகம் வச்சுக்கோயன். அந்த கலாமண்டத்துல காலாதான் நீ அது மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா இருக்கு இருக்க இன்கிரிமெண்ட் போட்டு அது அப்புறம் அப்புறம் வாங்கிட்டு. என்ன ஒத்திக்க? அம்மா வேற ஒண்ணு இல்லம்மா,
அங்க வீட்டிலேயே அடங்கி இருந்துட்டான். இங்க நாலு பெரிய மஷால் இடத்துல பழகணும் இல்ல, அது எப்படி என்னங்கறத நாங்க ரெண்டு பேரும் ஒத்திக்க பார்த்தோம். அதான மேனேஜர். அத்தா ஆமாங்க, இவனை பத்தி ஒரு பெரிய விஷயம் இருக்கு சொல்லிடுறேன். எனக்கு ஊஞ்சல் ஆடுது. இன்னும் பல பல விஷயம் கூட்டிட்டு போறானே, ஏதாவது உடனே அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அவர் ரொம்ப தங்கமானவர். தங்கமானவரா? என்னையா செரிமானம் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி
மாலாங்க? மாலா மேக்கப் ரூம்ல தான் இருக்காங்க. மாலா முதலாளியா? மாலா, நடன கலையில உனக்கு இவ்வளவு தேர்ச்சி இருக்கும்னு நான் கற்பனையில் கூட எண்ணி பார்க்கல. என்ன நளினம், என்ன அபிநயம், பியூட்டி, வண்டர்ஃபுல். உங்க பாராட்டுக்கு என்னுடைய நன்றி. நன்றியா? இவ்வளவுதானா? உன்னுடைய கலைக்கு நிரந்தர அடிமையாயிட்டு அந்த ரசிகனை பரவசப்படுத்துறதுக்கு நன்றின்னு சும்மா வாயால சொன்னா மட்டும் போதுமா? வேற என்ன சொல்றீங்க? நான் வேற விளக்கி சொல்லணுமா? நீ ஏன் புரிஞ்சுட்டு இருப்பேன்னு பார்த்தேன். உன்னை பார்த்த உடனே சம்பளத்தை 500 ஆக்கணே, அப்ப கூட புரிஞ்சுக்கலையா? அந்த நாடகம் இந்த ஆசைக்கு தானா? வேற என்ன? என்ன போற ஒரு பணக்கார வாலிபனுக்கு உன்னை போற ஒரு அழகான பெண்ணை பார்த்த பிறகு வேற எந்த ஆசை வரும்? உங்க கூட்டத்துக்கு நல்ல ஆசைகளும் நேர்மையான எண்ணங்களும் உதயமே ஆகாதா? எதுக்கு அனாவசியமா உதயமாகணும்? உதயமா இருக்கிற எண்ணத்துக்கு உதவியா இருக்கிறதாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, அப்புறம் பாரு. ஆஹாஹா, குளிக்க பன்னீர், குடிக்க பழரசம், படுக்க பஞ்சனை, இருக்க அரண்மனை, சுருக்கமா சொல்ல போனா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களையும் யாருக்கும் மிச்ச மீதியே வைக்காம நாமளே. எங்க கொண்டு நிறுத்த? சோலை இல்லையா, நம்ம பங்களா இல்லையா, புறப்படலாமா? மாலா, பார்த்த உடனே ஒரு பெண்ணுகிட்ட மிருகம் கூட இப்படி பழகாது. ஆனா தங்கத்தை பார்த்த உடனே நகை செய்யணும்னு ஆசைப்படுறதுல தவறு இல்லையா மாலா? பாக்குற தங்கத்தையெல்லாம் நகை செய்யணும்னு ஆசைப்படுறவன் ஒண்ணு பைத்தியக்காரனா இருக்கணும், இல்ல கொள்ளக்காரனா இருக்கணும். நல்ல கோபிக்கிறிய மாலா, உன்னுடைய கோபத்திலேயே ஒரு தனி அழகு இருக்குது. மாலா, நான் அவன் சொல்றேன் கேளு, நீ கோபிச்சுட்டு பேசிக்கிட்டே இரு, நான் உன் பக்கத்துல இருந்து அப்படி ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். முதலாளி, உங்க ஸ்தாபனத்துல நான் வேலை செய்யறவளா இருக்கலாம், அதுக்காக உங்க அடிமையில அர்த்தம் இல்ல. செல்வ சீமானான நீங்க ஒரு சாதாரண பெண்ணுகிட்ட இவ்வளவு கீர்த்தனமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெள்ளி பணத்தை கண்டு மயங்கர விட்டில் பூச்சியா பெண்களை பணம் படுத்தவங்க நினைக்கிறதாலதான் பொதுவா நான் பணக்காரங்களையும் மதிக்கிறது இல்ல. அருமையான தத்துவம், அருமையான தத்துவம். ஆனா மாலா, என்கிட்ட மட்டும் நீ வீட்டுக்குள்ள உலகத்தை கண்ட விளையாட்டு பிள்ளையான உங்களுக்கு இந்த விவரங்கள்லாம் புரியாம இருக்கலாம். ஆனா உங்க அறியாமைக்கு அவமானப்பட நான் தயாரா இல்ல. போங்க வெளியே. சாப்பாடு சாப்பாடு, நீ எங்க சுத்த கோழையா இருப்பேன் நான் சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, என்னையவே வெளியே போன சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய தைரியசாலியா இருக்கேன். கரெக்ட் மேட்ச். இப்ப என்ன சொல்றேன்? பண்பவித்து பணத்தை சம்பாதிக்கிறவரை இந்த மாலா இல்ல. அந்த பணத்தை செலவழிச்சு பண்பை சம்பாதிக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. அந்த வழி உங்களுக்கு தெரியலன்னா இதுவரைக்கும் மரக்கட்டையா வளர்த்து உங்களை வீட்டுல பூட்டி வச்சிருந்தாங்களே உங்க அத்தை. என்ன பத்தி மட்டும் பேசு. ஜபார், நான் ஒரு முடிவு கொண்டாச்சு. முடிவா? நீ ஒரு பெரிய குற்றவாளி. நானா? ஆமா, அழகையும் பருவத்தையும் காட்டி என்ன பைத்தியமாக்க அந்த பாவத்துக்கு இப்ப பிராயச்சித்தம் பண்ணி ஏத்திரணும். சொல்றத கேளு, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை இழந்துடாத, அப்புறம் வாழ்நாள் பூரா நினைச்சு ஃபீல் பண்ண போற. நீ முடியாது, என் பக்கத்துல வராதீங்க. வருவேன், எதையுமே நினைக்க மாட்டேன், நினைச்சா முட்டிக்காம விடவே மாட்டேன். மரியாதையா சொல்றேன், போங்க வெளியே. என் சம்பளம் வாங்குறேன். பங்களாவில் இருக்கிற பீரோ, சோபா, நாற்காலி எல்லாம் எப்படி எனக்கு சொந்தமோ அது மாதிரி இங்க வேலை செய்யற நீ எனக்கு சொந்தம் தான். என்ன சொல்றேன்? மாலா பைத்தியக்காரு, என்ன யாருன்னு தெரியலையா? நல்லா பாரு, பாரு, நான் தான் முத்து. இவ்வளவு நேரமும் நான் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு அப்பாவி கிட்ட, உலக அனுபவமே தெரியாதவர்கிட்ட, பண திமிர் மட்டுமே இருக்கிறவர்கிட்ட இருந்த இப்பதான் தெரியுது. இதுவரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு துரோகிட்ட. என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ எச்சரிக்கையா இருந்த கடைசியில் என் மனசை பறிவிடுத்தது ஒரு துரோகிட்ட நினைக்கிறேன். வேற எப்படி சொல்றது? முதலாளியை பத்தி தந்திரமா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என் முன்னாடியே நான் இருக்கிற ஸ்தாபனத்தை அழிக்க தடை செய்யறவரே துரோகி இல்லாம வேற எப்படி சொல்றது? மாலா, விரோதியை நம்பிடலாம், ஆனா துரோகியை நம்ப கூடாது. சாச்சி, இந்த மாத்திரை முடிக்காதீங்க.
உங்க துரோகத்துக்கு விளக்கம் மலா. முத்துவா, என்னடா இது? அவன் என்னமோ முத்துன்னு சொல்ற, நீங்க எல்லாரும் அவனை செல்வன்னு சொல்றீங்க. என்னடா நடந்தது? அவங்களுக்கு கூட்டிட்டு வாங்க. ஐயோ, இப்படி ஏன் என்ன வந்து தொல்லை பண்றீங்க? போங்க வெளிய. நான் சொல்றத பண்ண நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். போயிருங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் செல்வமா மட்டும் நடிக்க அனுமதி கொடு. அப்புறம் ஆடம்பரமா சொத்து சேர்த்துக்கிட்டு ஆனந்தமா வாழலாம் சொல்ல போறீங்க? ஐயோ, என்னை புரிஞ்சுக்கவே இல்லையே. இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது போதும். இனிமே என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு யோகியதே கிடையாது. எனக்கா யோகியதை இல்லைன்னு சொன்ன? தேவதை, உன்னுடைய காதலுக்காக என்னையே நான் சித்திரவதை செய்துட்டு இருக்கிறேன் பாரு. வேணும், இதுக்கு மேலே வேணும். பரவாயில்லை, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பத்தின எந்த முடிவுக்கு வேணாலும். எந்த உரிமையோடு என்ன நீங்க அடிச்சீங்க, அதே உரிமையோடு நானும் எச்சரிக்கிறேன். இனிமே இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க செல்வத்தை போல நடிக்க கூடாது. நடிச்சீங்க அப்புறம் நானே உங்களை போலீஸ்ல பிடிச்சு. கேட்டியாடா செல்வம், சின்ன பொய் தானே, சுலபமா சமாளிக்கலாம்னு பாத்தியே, இப்ப கவனிச்சியா? பொய் பேசும்போது அளவை பார்க்க கூடாதடா, விளைவைத்தான் சிந்திக்கணும். சரி, இப்ப நீ செல்வம்ங்கிற உண்மையை சொன்னாலும் அவன் நம்ப தயாரா இல்ல. சந்தர்ப்ப சாதகமா திரும்புற வரைக்கும் முத்துவாவே இருடா. முத்து, விளையாட்டு கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்றது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பத்தான் தெரியும். என்னது, பொய் சொன்னீங்களா? ஆமா, அந்த பொய் சொந்த நலனுக்காகவோ அல்லது சுகபோகத்துக்காகவோ சொல்லப்பட்ட பொய் இல்லமானா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக சொல்ல. ஆமா, செல்வம் காணாத விஷயம் அவங்க அத்தையம்மாவுக்கு தெரிஞ்சா உயிருக்கே ஆபத்து ஏற்படும்னு சொல்லி சிவபிரகாசமும் ஆனந்தம் தான் என்னை வற்புறுத்தி நடிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா மேக்கப் ரூம்ல நான் நடிச்சது பணக்காரங்கிட்ட உனக்கு இருக்கிற வெறுப்ப சுவதிக்கிறது. இதுவும் நடிப்பில்லையே. இன்னுமா மாலா சந்தேகம்? இது ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குமா? நான் உங்களை தவறா நினைச்சுக்கிட்டேன். ஏதேதோ பேசிட்டேன். நடந்தது எல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிடுங்க. மாலா, நீ புடம் போட்டு எடுத்த தங்கம், உனக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கிறேன். உங்க மாலாவும் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்ப. மிஸ் மாலா, உங்க ரெண்டு பேரையும் அத்தம்மா கூட்டு சொன்னாங்க. இதோ வந்துட்டோம். இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? இங்க பாருங்க, உங்களை விசாரிக்கத்தான் கூப்பிடுறாங்க போல இருக்கு. அங்க யாரு கட்டாயப்படுத்தினாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்க செல்வான்னு மட்டும் சொல்லக்கூடாது. எங்க எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க. முதலாளி காணாம போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் இருக்குமா? அதை நினைச்சுதான் நானும் ஒத்துக்கிட்டேன். மூடவாய், ஒப்படைச்ச பொறுப்பை ஒழுங்கா நிறைவேற்ற தெரியாம அவரோட சேர்ந்துட்டு எனக்கு சமாதானம் சொல்ல. அவரு மேரேஜர், தப்பு செஞ்சுட்டு சமாதானம் சொல்றதுக்குதே பிறந்தவங்க, எப்படி வேணா பேசுவாங்க? முறைக்காக உட்காருங்க. பரவாயில்ல,
கூப்பிட்டீங்களாமே? ஆமா. என்ன விஷயம்? விசாரிக்கட்டா. உன் பேர் என்ன? முத்து. ஏப்பா? ஊரு? ஸ்லோன். நீ பேசாம இரு, அவர் பதில் சொல்லட்டும். ஏன்பா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? குழந்தையா இருக்கும் போதே காலமாயிட்டா. உன்னை வளர்த்தவ கூடவாப்பா காலமாயிட்ட? ஐயோ, என்னென்னமோ கேக்குறீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்களே. உனக்கு புரியாதப்பா, எனக்கு புரியுது. தாயில்லாத உன்னை வளர்த்து ஆளாக்க எவ்வளவு பாடுபட்டிருப்பா அந்த பேத. பெற்ற தாயை விட மேலான அந்த பெரிய தாய் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம பிரிஞ்சு வந்திருக்கியே. அந்த பிரிவு அவளால தாங்க முடியும்னு நீ நினைக்கிறியா? வேண்டாம்ப்பா, வேண்டாம். உள்ளத்துல இடம் கொடுத்தவள ஒரு குறைய வைக்காது. ஐயோ, நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அம்மா, இவரை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கம்மா. நேத்து பழகினே சரியா புரிஞ்சுக்கிட்டேன், காலமெல்லாம் பழகினா தவறா புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, அதத்தாமா சொல்ல வந்தேன். இவரை நீங்க முதலாளி நினைச்சுக்கிட்டீங்க. இவரு முதலாளி இல்லம்மா. உனக்கு தெரியாது என் செல்வமே இப்படி வந்து நடிக்கிறதாக நான் சந்தேகப்படுறேன். ஏன்பா, இப்ப நான் உன்ன நேரடியாவே கேட்கறேன், நீ வேற ஆளா இருந்தா எனக்கு கவலையே இல்லை. ஆனா என் செல்வமா இருந்தா, நான் வளர்த்த நல்ல பிள்ளையா இருந்தா, உயிருக்குயிரா நான் நேசிச்சதை மதிச்சவனா இருந்தா, என்ன சித்திரவதை செய்யாதையா, சித்திரவதை செய்யாதே. சொல்லையா, உண்மைய சொல்லிடு. நீ செல்வமா முத்துவா? சொல்லுங்க, நீங்க யாருன்னு தெரிய வேண்டிய கடைசி கட்டம் வந்தாச்சு. தயங்காம சொல்லிடுங்க. உன்னுடைய பதில தான்ப்பா, வாரிசு இல்லாத அந்த எஸ்டேட்டுடைய வருங்காலமே ஊசலாடுது. எஸ்டேட்டுடைய வருங்காலம் மட்டும் இல்லைங்க, என்னுடைய எதிர்காலமே உங்க பதில தாங்க இருக்கு. உண்மையை சொல்ல, பொய்ய சொல்லிடாதீங்க. சொல்லையா, சொல்லுங்க. போதும் பாரா, போதும். உலகத்துல யார் யாருக்கும் எப்படி இல்லாம சோதனை ஏற்பட்டிருக்குது. ஆனா பிள்ளைய விட பாராட்டி வளர்த்த தன் செல்வத்தை பிரிஞ்சு துடிக்கிற இந்த தாயின் கண்ணீர் வெள்ளத்துக்கு அணை போட வழி தெரியாம, ஆறுதல் சொல்ல சக்தி இல்லாம, அலப்பாயிரம் மனசோட துடிதுடிக்கிறனே, இந்த சோதனை உலகத்துல என்ன தவிர வேற யாருக்குமே வர வேண்டாம், வரவே வேண்டாம். என்னப்பா சொல்றேன், என்ன சொல்றேன், சீக்கிரம் சொல்லப்பா. இது எப்படி இருந்தாலும் சரி, இந்த எஸ்டேட் காப்பாற்றப்படணும், இதை கட்டி காத்தம் கூடிய கண்ணியும் காப்பாற்றப்படணும். சொல்றேன், உண்மையை சொல்லிடுறேன். செல்வம் இல்ல, இல்லவே இல்லை. முத்துதான், நான் முத்துமே தான். நீ முத்துவா? முத்து போடி. செல்வம் என்னைக்கு இருந்தாலும் இங்க வந்து சேரத்தான் போறாரு. அவரை கண்டுபிடிச்சு ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நிமிந்து பாருங்க. இங்க பாருங்க, அந்த நம்ம அது அம்மாவுக்கு லெட்டர் இருந்தல்ல, அம்மா அதுக்கு பதில் வந்தாச்சா? எங்க 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 எங்க
இங்க பாருங்க. என்ன என்ன இருக்கு? நான் இப்ப சொல்ல மாட்டேன். பேரம்பத்து எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லிடுறியா? என்ன அளவு கூட நான் படுத்துக்கிறேன். ஆக்கப்படுத்ததே கொஞ்சம் ஆரப்பிருக்க கூடாது. ஆரப்போட்டதனுடைய கோளாறு தான் அம்பியாவதி அடிச்சு கொண்டு விட்டானுங்க. அனார்க்கு மேல கட்டடத்தை எழுப்பிட்டானுங்க. இந்த காதல்ல மட்டும் லேட்டே இருக்க கூடாது. சட்டு புட்டு குழந்தை வீட்டுல பெற்று காலேஜ் கிளம்பிச்சு அவங்க கல்யாணத்துக்கு போயணும். கொடுங்க இல்லையா? மரியாதை கேட்ட தர மாட்டில. என்னது எங்கிட்ட சாமர்த்தியம் கேட்டுற? செல்வி மாலாவுக்கு ஆசீர்வாதம். உன் கடிதத்தை கண்டு விவரம் அறிந்தேன். விவரம் அளித்த உங்களுக்கு பண்புள்ள ஒரு ஏழை இளைஞனை நீ நேசிப்பதில் எனக்கு சந்தோஷமே. உலகம் பலவிதமாக பேசுமுன் திருமணத்தை முடித்து விட ஆசைப்படுகிறேன். சொல்றாங்க இதற்கும் அவரை நான் பார்க்க விரும்புவதால் அடுத்த வாரமே அழைத்து வரவும். இப்படிக்கும் மரகதம்மாள் அட்டி சக்க பர்மிஷன் கிடைச்சு போச்சு. என்ன சொல்ற அத்தை? என்ன அத்தை தான் மாப்பிள மாப்பிள பரவாயில்லையே. அதுக்குள்ள முறை கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்களே. ஆமா மாலா, இந்த லெட்டரை பார்த்திருந்து உன்னை போலவே உங்க அம்மாவுக்கும் பணக்காரங்களை கண்டா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணவங்களே எங்க அம்மா தானே. அதுக்கு என்ன காரணம் மாலா? இன்னைக்காவது உண்மையான காரணத்தை எனக்கு சொல்ல சொல்ற. கணவன் மனைவியாக போற நமக்குள்ள இனிமே ரகசியம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒழிக்காம உங்ககிட்ட நான் சொல்லத்தான் போறேன். இவங்கதான் எங்க அம்மா. செல்வச்சீமானா வேஷம் போட்ட ஒருத்தர் நல்லவர்னு எங்க அம்மா நம்பி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் அவர் ஏற்கனவே கல்யாணமானவருங்கிறது பழிபாவங்களுக்கு அஞ்சாத ஒரு பயங்கரவாதிங்கிற உண்மையும் தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, நான் கை குழந்தையா இருக்கும் போது ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டு எங்க அப்பா தலைமுறைவாயிட்டார். அப்படின்னா உங்க அப்பாவை நீ பார்த்ததே இல்லையா? அவர் உருவத்தை கூட நான் பார்த்ததில்லை. எங்க அம்மாவும் எங்க அப்பாவை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. கவலைப்படுறமால. ஆமா, உங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னியே, அதை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதா? தெரியாதுங்க. எங்க அம்மாவும் இதுவரைக்கும் என்கிட்ட அதை பத்தி சொன்னதே இல்லை. தந்த ஸ்தானத்துல வாச்ச அந்த தரங்கட்ட பெரிய மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்க நானும் விருப்பப்படல. ஹலோ, வணக்கம்மா. சரிம்மா, வந்துடுறோம். நம்ம ரெண்டு பேரையும் முதலாளி அம்மா பேலஸ்க்கு வர சொன்னாங்க. அப்படியா? சரி, பாப்படுவோம். என்னம்மா நான் கேட்க கேட்க பேசாம இருக்கிறீங்க? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? கொஞ்சம் பொறுமையா ரேண்டா, சொல்றேன். சரி சரி, வாங்க வாங்க. பாப்பா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். முத்து இந்தாப்பா, ட்ரெஸ் போட்டுக்க. மாலா, அந்த புடவை கட்டிக்கிட்டு அந்த நகையெல்லாம் போட்டுட்டு வாமா. கமலா, கூட்டு போ. எதுக்குமா இதெல்லாம்? சொன்னது செய்யுங்க, போங்க. டேய் ஆனந்தா, டேய் ஏண்டா என்னமோ மாதிரி இருக்க? நான் ஒண்ணும் மாதிரியா இல்ல, உங்க போக்கைய என்னால கண்டுபிடிக்க முடியலம்மா. ஆமா, அந்த முத்துக்கு மாலாவுக்கும் இவ்வளவு செல்வாக்கு கொடுக்கற காரணம் என்ன? என்ன இன்னைக்கு விசேஷம்னு இந்த தடபடல் பண்றீங்க? டேய் ஆனந்தா, உனக்கு ஞாபகம் இல்லையா, இன்னைக்கு நம்ம செல்வம் பிறந்த நாள். செல்வம் பிறந்த நாள்? பாவ், எங்க இருக்கிறானோ, என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறானோ. ஆனந்தம், நான் சொல்றத நம்பு. நம்ம செல்வம் எங்க இருந்தாலும் சௌக்கியமா தான் இருப்பான். பிறந்த நாளை கொண்டாடல என்ன, ஆயுசு குறவன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தாண்டா இப்படி செய்யறேன். ஏமா, நீங்க சொல்றதுல ஏதாவது பொருத்தம் இருக்குதா? கோடீஸ்வரன் செல்வம் எங்க, இந்த நாடோடி பய முத்து எங்க, அவன் பிறந்த நாளை இவனை வச்சு கொண்டாடுறேங்கிறீங்களே, இது நியாயமா? அப்படி செய்யறது உண்டா? அதுல என்னப்பா தப்பு? பக்திய செலுத்த வசதியா, கடவுளுக்கே உருவத்தை கற்பனை செய்து வணங்கலையா? அது போலதான்ப்பா என் அன்பு செலுத்த வசதியா, இந்த முத்துவை என் செல்வமா நினைச்சு கொண்டாடுறேன். இந்த பாரு, நீ அம்மா சொல்படி கேட்கிற நல்ல பிள்ளையா இருந்தா நீயும் இந்த முத்துவை செல்வமாகவே நினைச்சு நடக்கணும். டேய் ஆனந்தம், என்னடா மௌனமா இருக்கேன்? சரிம்மா, நீங்க சொன்னா சரி. முத்து
கங்கராச்சுலேஷன்ஸ். வா 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 முத்து வாழ்க. எங்கடா ஒரு பேர் காணும். ஏமா என்ன செல்வமாவா நினைக்கிறீங்க? ஆமாப்பா, உங்களுக்கு தான் செல்வத்து மேல எவ்வளவு அன்பு. என் செல்வத்துக்கு இதை விட அளவு கடந்த அன்பப்பா என் மேல. அம்மா அக்கா பார்த்தா நல்லா இல்ல? நல்லா இல்லையா? வாயமூடு, அழகா இருக்குது, நல்லா இல்லையா? டே ஆனந்த, இந்த மாலையை போடு. ஜோடியோட தள்ளி நின்றான், ஒட்டியாந்து மாலை போட போறேன். கை தட்டு, கை தட்டு, கை தட்டு, கை. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னம்மா? முத்து, இன்னில இருந்து நம்ம முத்துதான் ஜெனரல் மேனேஜர். அப்பனா உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். என்னம்மா காரணம்? மாணிக்கம், இவர் வட்டிக்கு விட்டுருந்த நம்ம கம்பெனி பணம் 3,00,000 வசூல் பண்ணியாச்சுல. ஆச்சு, போலாம். அம்மா அவ்வளவுதான். ஐ அம் வெரி சாரி. 3,00,000 முழுங்கிட்டு கல்கண்டு வேற செரிமானத்துக்கா? யோ, இன்னொரு முதலாளியா இருந்தா நீ செய்த அயோக்கியத்தனத்துக்கு காரசாரமா பேசி உன் சீட்டை கிழிச்சிருப்பான். எங்க அம்மா பாத்தியா, அப்படி ஸ்வீட்டை கொடுத்து ஸ்வீட்டா பேசி சீட்ல உட்கார வச்சு உன் சீட்டை கிழிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் எங்க அம்மா அம்மாவாயா? என்ன நின்னுகிட்டு இருக்காரு ஏயா? நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லும், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும் சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்களா இல்லையா? மனுஷன் நின்னுட்டே இப்பதான் பயது சூடு பிடிச்சி. அட நீ என்ன யாது, அந்த பூனை சிரிக்கிற மாதிரி பய. பார்த்த கண்கள் 4, பழகும் நெஞ்சம் 2, வார்த்தை அங்கு 1, வாரி கொடுப்பது அன்பு. பார்த்த கண்கள் 4, பழகும் நெஞ்சம் 2, வார்த்தை அங்கு 1, வாரி கொடுப்பது அன்பு. பார்த்த கண்கள் 4. காட்டு விளையாட தாளம் நடை போட பருவ சுகம் காணும் நேரம் உண்டு. பார்த்த கண்கள் 4, பழகும் நெஞ்சம் 2, வார்த்தை அங்கு 1, வாரி கொடுப்பது அன்பு. பார்த்த கண்கள் 4. வானத்தில் 2 நிலவில்லை, தேனுக்கு 2 சுவையில்லை. வானத்தில் 2 நிலவில்லை, தேனுக்கு 2 சுவையில்லை. நானும் நீயும் ஒன்றானால் நடுவிலே யாருக்கும் பங்கில்லை. பார்த்த கண்கள் 4, பழகும் நெஞ்சம் 2, வார்த்தை அங்கு 1, பார்த்த கண்கள் 4. ஐயா, செல்வத்தை தேடாத இடமே கிடையாது, கண்டுபிடிக்க முடியவே இல்லைங்க. ஒரு ஐடியா, நாய் கேட்ட கேடு எதோ கண்டுபிடிக்குது, மனுஷனா பிறந்து கண்டுபிடிக்கல. போங்கடா.
குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங. உன்னை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தேன். உட்கார் முத்து. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆள் நேரில் பார்த்த உடனே ஹைட் வெயிட் எல்லாம் சொல்லக்கூடிய பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கல. சாதாரண எக்ஸ்பெர்ட் இல்ல, ஃபாரின் எக்ஸ்பெர்ட். 15 வருஷம் ஃபாரின்லயே இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. சிவப்பிரகாசம் சொல்லலையா? இல்லங்களே முத்து, நான் மறந்துட்டேனே. மிஸ்டர் பிள்ளை மெட்ராஸ்க்கு வந்து 24 மாசம் ஆகுது. பெரிய கிரிமினல் பிரெயின், இன்டர்நேஷனல் பிரெயின். திருவாரூர் செஞ்சாரி தெரியுது, தெரியுது. முதலாளி அம்மாக்கிட்ட நல்லா நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன நடிப்பு? யாரும் நடிக்கல இப்போ. சாமி கிட்ட பக்தன் நடிக்கிறோம், சர்க்கஸ் காரங்கிட்ட சிங்கம் நடிக்குது, இன்கம் டாக்ஸ் காரங்க கிட்ட இருக்கிறவன் நடிக்கிறோம், ஒரு நைலான் சேலை கிட்ட 4 டெர்லிங் ஷர்ட் நடிக்குது, சிரிப்பாசி இருக்குது, எல்லாம் தெரியாது. தம்பி குழந்தை மாதிரி நம்ம கிட்ட சேர்ந்துட்டாருல்ல, புரியாதெல்லாம் புரிஞ்சு போகாது. ஒட்டுருவோமா? கொஞ்சம் எங்கே வரேன் சார். சஸ்பென்ஸ் ஏறாது. சிவபிரகாசம், அந்த பையன் கிட்ட நம்ம திட்டத்தை சொல்லி அவன் மூளையை கரைக்கணும். ரெண்டு பேர் இருந்தா பையன் திணறுவான், கரையாது. ஓஹோ, என்ன இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாடான்னு சொல்றீங்க? கரெக்டா சொல்றியே மிஸ்டர் சிங்கார். எதுக்காக நீங்க என்ன போக சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க திட்டத்தை நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அபிப்பிராயப்படுறீங்க இல்ல? குட் பை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. அவரே அனுப்பிச்சிட்டீங்க. அவரு இதனுடைய உறவு இருக்க, இது கொளுத்துற வரைக்கும் தான். அப்புறம் போட்டுறணும். சரிதான், கரெக்ட். அது மாதிரிதான் இந்த பசங்களை சமயத்துல அவாய்ட் பண்ணிடுவேன். நல்ல வேலை செஞ்சீங்க. இல்லைன்னா 3 பங்கா பிரிக்கணும். கரெக்ட், கரெக்ட். இப்பதான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுது. அதுலயும் நம்ப வேண்டிய ஆளை செலக்ட் பண்ணி நம்புறீங்க பாருங்க. இந்த இடத்துலதான் உங்க மயிலாட்டு அறிவு ரொம்ப விரிவா தெரியுது. சிங்காரமா கொக்கா? கொக்கா விஷயத்துக்கு வருவோம். வாங்க வாங்க வாங்க. உருப்படியா எதையாவது சீக்கிரமா செஞ்சு உடனடியா உங்களை டாப்ல தூக்கிடணும்னு துடிக்குது மனசு. இனிமே நம்ம ரெண்டு பேர் தானே புகுந்து விளையாடிடுவோம். இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, உங்க முதலாளி அம்மா கிட்ட ஒரு பிளாங்க் பேப்பர்ல அடியில கையெழுத்து வாங்கி வரணும். கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போறீங்க? இந்த லெட்டர் படி. லெட்டர். அன்புள்ள கந்தசாமிக்கு, பாக்கியம் எழுதுவது. உன்னிடம் சொன்னபடி செல்வத்தை தந்திரமாக சென்னைக்கு 9ஆம் தேதி அனுப்பி வைக்கிறேன். எப்படியாவது அவனை ட்ரெயினிலேயே யாருக்கும் தெரியாமல் தீர்த்து கட்டிவிடு. உனக்கு பேசிய 10,000 ரூபாயை சென்னைக்கு வந்து தருகிறேன். இப்படிக்கு பாக்கியம்மா. எப்படி என் பிளான்? இந்த கையெழுத்துக்கு மேல இந்த மேட்டரை டைப் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சுக்கிட்டா நம்ம ஆசாமிய ஒருத்தனை பிடிச்சி கந்தசாமின்னு பேர் வச்சு அவன் செல்வத்தை கொலை செய்ய போன மாதிரியும், அகஸ்மாத்தா நாங்க அங்க போய் அவனை காப்பாத்தி முத்துன்னு இப்படி நடிக்க வச்சு செட்டப் பண்ணிட்டேன்னு செஞ்சுட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன ஆகும்? உங்க முதலாளி அம்மா ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அப்புறம் நான் கோடீஸ்வரன், நீ லட்சாதி பிரபு. அப்போ அப்படித்தான் எல்லாம் சரி. ஆனா ஒரே ஒரு இடம் தான் இடிக்குது. இடிக்குதுன்ற என்னையே செல்வம்னு நிரூபிக்க போறதா சொல்றீங்களே, நல்ல சமயம் பார்த்து உண்மையான செல்வமே வந்துட்டான்னா எப்படி வருவான்? வந்துருவான். அவன் அஷ்டதிக்கிலே ஆள் நிறுத்திருக்கிறேன். தலையை காட்ட வேண்டியதான். வச்சுட்டு கிராப்பா தலை. சார், சட்டப்படி சரி செய்யறதுல நீங்க பெரிய எம்எஸ் சார். நான் ஒருத்தந்தானா? எங்க அப்பன் பாட்டேன் பூட்டேன் சட்டத்தோடையே விளையாண்டுட்டு ஜெயிலுக்கு போனவன். நல்ல பரம்பரை சார். சரி, நான் அவசரமா வெளியூர் போறேன், போயிட்டு வந்து பாக்குறேன். எந்த ஊர் போற? போயிட்டு வந்து சொல்றேன். இனிமே தான் காரியம் சுறுசுறுப்பா நடக்க போகுது. டோன்ட் வரி, குட் பை. என்னங்க? சிவபிரகாசத்தை நீ காதலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி அவனை ஃபாலோ பண்ணது போதும். வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போனான்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா? எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவனை ஃபாலோ பண்ணும். அவன் எங்க போறான், என்ன செய்யறான், அப்பப்போ இன்ஃபர்மேஷன் எனக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கணும். சரி. நம்ம சீக்ரெட்ஸ்லாம் அவன்கிட்ட சொல்லியாச்சு. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். வாங்க வாங்க. எங்க இந்த நேரத்துல? நாங்க காலையில ஊருக்கு போறதா இருக்கோம். அத சொல்லிட்டு போறான். என்ன விஷயம்? வந்து என்னப்பா விஷயம்? நீயா சொல்ல. அது அது வந்து அடடா, உனக்கு கூட வெக்கமா? சரி,
புரிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? கல்யாண விஷயமா உங்க அம்மாவை கலந்து பேச ஊருக்கு போறீங்க, அப்படிதானே? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது கூட புரியாதா? கையில கடதாசி, முகத்துல வெக்கம், இது போதாதா? உங்க சாமர்த்தியம் யாருக்குமே வராதுமா. ஐயோ அப்படி சொல்லாதப்பா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. சரிங்க, மத்தவங்க சம்மதத்தை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க சம்மதத்தை தெரிஞ்சு. எனக்கு பரிபூர்ணமா பிடிச்சிருக்கு. ஆனா என்னமா? ஆனா நீயா பார்த்து செஞ்சுக்கிற இந்த கல்யாணம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உண்மையா சொல்றீங்க? ஆமாப்பா, இப்படிப்பட்ட பொருத்தமான கல்யாணத்தை நானா பார்த்து நடத்தி வச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். சரி சரி, ஊருக்கு போய் எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு உங்க அம்மாவையும் கூட்டிட்டு சீக்கிரம் வந்துரு. நம்ம ஆனந்த கல்யாணத்தையும் உன் கல்யாணத்தையும் சேர்த்து முடிச்சிடு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்னம்மா இதெல்லாம்? மல சும்மா இரு, எந்திரு, இப்படி உட்காரு. என்ன பாரு, என்ன பாரு. என்னம்மா இது? ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்ல கண்ணு. இந்த மாதிரி அலங்காரத்துல உன்னை பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு அழகான பெண்ணை பெற்றெடுக்க நான் எவ்வளவோ தவம் செஞ்சிருக்கணுமா. அம்மா என் கண்ணே பட்டுடும். போங்கம்மா, நீங்க ஒரு பைத்தியம். ஆமாம்மா, ஆமா நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம்தான். மாலா, பெத்தவங்களுக்கு ஏற்படுற ஆசைங்கெல்லாம் பைத்தியக்கார ஆசைதாம்மா. ஏம்மா, என் கல்யாண அலங்காரத்தை பார்க்கத்தானே போறீங்க, அதுக்குள்ள என்னம்மா அவசரம்? அதுக்கு இல்லம்மா, இன்னும் எப்படி எப்படி சிங்காரிச்சா கல்யாணம் தப்ப இதை விட நல்லா சிங்காரிக்க முடியும்னு பாக்கறேன். மாலா, உன் கல்யாணத்துக்கு பாரு. என்னம்மா செய்ய போறீங்க? இந்த உலகத்துல எந்த தாயுமே தம் பெண்ணுக்கு இந்த மாதிரி அலங்காரம் செஞ்சதில்லைன்னு வர்றவங்க ஒவ்வொருத்தரும் பிரமிக்கணும். ஏன், மயக்கம் போட்டு விழுந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். அடேங்க அப்பா. ஏம்மா, உங்களுக்கு ஆசைங்க இவ்வளவுதானா, இல்ல இன்னும் இருக்கா? இருக்குமா. மாலா, வாழ்க்கையில எனக்கு எவ்வளவோ ஆசைங்க இருந்தது, ஆனா எதுவுமே நிறைவேற. கடைசியா எனக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆசைதான். நீ கண்ணெறிஞ்ச கணவனோடு வாழறது, நான் கண்குளிர பார்க்கணுங்கிறது ஒரு ஆசை. ஆண்டவன் புண்ணியத்துல அதை நிறைவேறத்தான் போகுது. அடுத்த ஆசை? அடுத்த ஆசையா? தம் பிஞ்சு கால்களை நீட்டி ஒரு பேரனும் பேத்தியும் என் நெஞ்சில உதைக்கணும். அப்ப ஏற்படுற இன்ப வேதனைய அப்பப்பா நான் வருஷக்கணக்கில் ஆனந்தமா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த உதைக்கெல்லாம் மாச கணக்குல தான் மதிப்பு, வருஷ கணக்குல போனா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதான். ஆமா தம்பி, நீங்க வெளியில ஏதோ வேலையை போனீங்களே, எப்ப வந்தீங்க? நீங்க ஜட பண்ணிட்டு கூட வந்தேன். உங்க ஜடையும் முடிஞ்சது, என் நடையும் நின்னது. மாஸ்டர், வணக்கம். மாஸ்டர் பாப்பறீங்களா? அம்மா, இவ என்னுடைய ஸ்டூடெண்ட். என்ன திடீர்னு? எங்க பெரியம்மா வீடு இந்த ஊர்ல தான் இருக்கு, அவங்கள பார்க்க வந்தேன். அவங்க எங்கேயும் திருவிழாக்கு போயிருக்காங்களா? வர ஒரு வாரம் ஆகுமா? அப்புறம் நீங்க இங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியே ஒரு வாரம் என்னம்மா, ஒரு மாசம் கூட தங்கிட்டு போ. மலா கூட்டு போமா. பாப்பறிமலா, தம்பி கல்யாணத்துக்கு என் பூரண சம்மதத்தை தெரிவிச்சு முதலாளி அம்மாக்கு லெட்டர் போட்டுருவேன். சரிம்மா, ஒரு விஷயம். என்னப்பா? கடிதம் எழுதுறதுக்கு முன்னால நான் சில விவரங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்ன தெரிஞ்சுக்கணும்? மாலாவனுடைய அப்பா. ஒண்ணுமில்லப்பா, ஒண்ணுமில்லை. உன்னுடைய கேள்விக்கு ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்ல முடியும். மாலாவின் தாய் கடவுளரே பரிசுத்தமான, இதை தவிர என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது.
சொல்ல தயங்கிற சுமங்கலியே பத்தினின்னு இந்த உலகம் சொல்லும். ஆனா தான் பெத்த பெண்ணு கிட்டவன் தகப்பு யாருன்னு சொல்ல தயங்கிற சுமங்கலியே இந்த உலகம் என்ன சொல்லும்? ஐயோ, எனக்கவே இருதயம் வெடிக்குது. இப்படிப்பட்ட துர்பாகிய நிலையில என்னை விட்டுட்டு போயிருக்கிறத விட உங்க கையாலேயே என்னை கொண்டுட்டு போயிருக்கலாமே. அந்த குற்றத்தை மட்டும் நீங்க செய்யலன்னா இந்த நிலைமையெல்லாம் வந்திருக்குமா?
முத்து மாடி மேல போனதை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குமா? ஐயோ, அவரெல்லாம் அப்படி பிடித்தவர் இல்லம்மா. அது கேட்டிய சத்தத்தை பீரோ திறக்கிறாப்புல, எந்திரமா சீக்கிரம் எந்திரமா. பீரோல ஒரு பெட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துரு. அதுல நகைங்க தான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் போமா. அடையாளம் புரிஞ்சுக்கிற மாதிரி மனுஷனையும் மிருகத்தையும் படைச்ச ஆண்டவன் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் உருவத்தில் மட்டும் ஒரே மாதிரி வித்தியாசம் இல்லாம படைச்சிட்டானேன்னு தான் பாக்குறேன். ஐயோ, உங்களை போய் எவ்வளவோ கௌரவமா மதிச்சிருந்தேன். கையே, இந்த தொழில உங்களுக்கு பழக்கம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. அப்படியே இருந்தாலும் அதை இந்த இடத்துலயே செய்யறது. பரம்பரையா திருடுறவங்க கூட பெண் பார்க்க வந்த இடத்துல இப்படி நடந்துக்க மாட்டாங்களே. சந்தர்ப்பம் சூழ்நிலை உனக்கு சாதகமா சாட்சி சொல்லலாம், ஆனா நிலைமை வேற. நான் இப்படி செய்ய துணிஞ்சதுக்கு காரணம் இருக்கு. உங்க பேச்சையெல்லாம் கேட்டு நம்பி நம்பித்தானே இந்த நிலைமை வந்திருக்கு. உங்க நடத்தைய கண்ணால பார்த்த பிறகுமா என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்றீங்க? என்ன என்ன ஏமாறி முடிவு பண்ணிட்டீங்களா, இல்ல எங்க வம்ச திருட்டு வம்சம் நினைச்சீங்களா? வார்த்தை அளந்து பேச, குணத்தை அளந்த பிறகு வார்த்தை அளக்க வேண்டிய அவசியம் இல்ல. தீர விசாரிக்காம திடீர் முடிவு குறது முட்டாள்தனம். கண்ணார கண்ட விஷயத்தை தீர விசாரிக்கிறது அதை விட பெரிய முட்டாள்தனம். மரியாதையா பேச. மரியாதை வேணுமா? ஆமா, இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே மரியாதை தேவை. இந்த வெக்க கேடான விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர் மட்டும் சிரிக்காது. உங்களை உத்தமருன்னு நம்பி பிள்ளை போல பாவச்சாங்களே முதலாளி அம்மா, அவங்களும் சிரிப்பாங்க. நல்லவருன்னு நினைச்சு உங்களுக்கு பெண் கொடுக்க முன் வந்தாங்களே எங்க அம்மா, அந்த துர்பாகியவதியும் சிரிப்பாங்க. மாலா, உன்னுடைய பேச்சு நம்ம எதிர்கால தாம்பத்திய வாழ்வையே பாதிக்கும். தாம்பத்திய வாழ்வு இவ்வளவு தூரம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள அப்படி ஒரு வாழ்வு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இனிமே அந்த ஏழைக்கு அந்த வாழ்வு இல்லவே இல்லைங்க. இந்தாங்க, என்னை ஏமாற்ற நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு நன்றி உணர்த்தியோட நான் தர அன்பளிப்பு. இது என்னுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம். இனிமே எனக்கு தேவையில்லை, நீங்க எடுத்துக்கிட்டு போங்க, எடுத்துக்கிட்டு போங்க. கடைசி அவங்களோட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா யாரையும் காதலிக்கிற மாதிரி நடிக்காதீங்க. குலப்பெட்டிய நகைப்பெட்டின் கௌரவமா பொய் சொல்லி எடுத்து போகாத. கண்ணீரை பார்த்து ஏமாற நான் தயாரா இல்ல. இது வரைக்கும் நீ திட்டம் போட்டு செய்த பாதசம் எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பார்த்தா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மயக்கம் வர மாதிரி இருக்குது. கள்ளங்கபடம் இல்லாதவ, நல்லவன்னு நம்பி இருந்தேன். ஆனா ஆனா நினைக்கவே முடியாத பயங்கர ரகசியங்கள் மறைச்சு வச்சிருக்கிற மாலா. மறைச்சு வச்சேன். ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய கொலையில உன் குடும்பமே சம்பந்தப்பட்டிருக்கு தெரிந்தானே? பணக்காரன் கண்ட பிடிக்காத மாதிரி நடிச்சேன். கொலையா? ஆமா. ஐயோ, என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாது? இந்த பார், இந்த படத்துல இருக்கிறதா நீ வேலை செய்யற ஸ்தாபனத்துடைய சொந்தக்காரன்.
அதாவது பாபநாசம் எஸ்டேட் உரிமையாளர் சுந்தரம் பிள்ளை. அவர் கொலை செய்யப்பட்டு தான் செத்தார். அவர் உயிரை பிடிச்சது இந்த கத்தி தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா கொலை செய்தது யாருன்னு நீ நினைக்கிறியா? நான் சந்தேகப்படுறது உங்க அப்பா வாங்கி. உங்க அப்பா படத்தை வீட்டிலே வச்சுக்கிட்டு அவர் உருவத்தை கூட பார்த்ததுல உருக்கமா நடிச்சே பாரு. உங்க அப்பா இவரு எங்க அப்பாவா? சத்தியமா சொல்றங்க, இந்த விவரங்கள்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன சொன்ன? சத்தியமா செய்யறேன். கொலைப்பெட்டிய நகைப்பெட்டின்னு சத்தியம் செஞ்சியே, அதை போலதான் இது ஒரு சொல். உன்னை குற்றவாளின்னு நான் சொல்லல. ஆரம்பத்துல என்கிட்ட பேசின ஒவ்வொரு பேச்சு அதுக்கு சாட்சி அளிக்குது. உங்களை சந்தேகிக்க எந்த சந்தர்ப்பம் எனக்கு இடம் கொடுத்தது? அதே சந்தர்ப்பம் தான் இப்ப என்ன நீங்க சந்தேகிக்க இடம் கொடுத்து என்ன சித்திரவதை செய்வீங்க? நான் நிரபராதிங்க. என்ன நம்புங்க, என்ன நம்ப? எதையுமே கேட்க நான் தயாரா இல்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஒண்ணு நீ சொல்லணும், இல்ல போலீஸ். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? வாழ வேண்டிய ஒரு பெண்ணுடைய வாழ்வு அநியாயமா ஒரு பொய்ய சொல்ல வச்சு பாழாக்கிட்டீங்க. ஏமா, ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு செய்ய வேண்டிய உதவியா இது? அம்மா, போனதெல்லாம் போகட்டும், இப்பவாவது உண்மையை சொல்லுங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவர் என்னுடைய அப்பாவா? எதுக்காக இந்த பெட்டியை நம்ம வீட்டுல மறைச்சு வச்சிருக்கீங்க? எஸ்டேட் முதலாளியுடைய கொலைக்கும் அப்பாவுக்கு என்னம்மா சம்பந்தம் சொல்லுங்க. உண்மையை இன்னும் மறைச்சு வச்சு ஒரு பாவம் மரியாதை உங்க பெண்ண வாழ்க்கைய பாடாக்கிடாதீங்க. அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா, சொல்ல மாட்டீங்களா? ஏமா பேசாம இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. இப்படி ஒரு கொலகாரிக்கு மகளா பிறந்திருக்கிறத விட பிறக்காம இருந்திருக்கலாம். நீங்க செய்யறது நியாயம் இல்லம்மா. இந்த உள்ள முதல்ல எனக்கு தெரிஞ்ச நான் இதான் செய்திருப்பேன். இந்த போட்டோ எடுத்துட்டு போங்க. அம்மா, 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 அடிப்பாவி. அம்மா குடும்ப கௌரவத்தை சன்மானத்தையும் அந்த பெட்டியில தான் இத்தனை நாள் புட்டு வச்சிருந்து அதை வெளியில போக விட்டுட்டேன். அவர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? நான் என்ன பதில் சொல்வேன்? அம்மா பாப்பா வா, கல்யாண விஷயம் எல்லாம் என்னாச்சு? அந்த கல்யாணம் நடக்காது. என்னப்பா சொல்ற? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. எஸ்எட் மாலை கொலை செய்தது யாரும் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் கேட்கறேன்? காரணமா தான் கேட்கறேன் சொல்லுங்க. தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, போலீஸுக்கே குற்றவாளி யாருன்னு இதுவரைக்கும் தெரியாது. எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த குற்றவாளி வேற யாரும் இல்ல, மாலாவுடைய அப்பா தான். என்னப்பா சொல்ற? எந்த ஆதாரத்தை வச்சு இப்படி எல்லாம் சொல்ற? பாருங்க பாருங்க, அவர் கொலை செய்த கத்தி, அவருடைய டைரி, இதோ கொலகாரனுடைய போட்டோ. இவரா, இவரா, இவரா எஸ்டேட் முதலாளி கொலை செய்தவர்? இவர் மாதிரி இருக்கீங்க. இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இவர் தான் என் கணவர். இவரா, இவரா உங்க கணவர்? ஆமாப்பா. அம்மா, முதலாளியை கொலை செய்யற அளவுக்கு உங்க கணவருக்கு அவர் மேல என்னமா பகை? செல்வம் சிறு குழந்தையா இருக்கும் போது சொத்தை அபகரிக்கிறதுக்காக சூழ்ச்சி செஞ்சார். நான் எவ்வளவோ தடுத்தேன், என் பேச்சு கேட்கல. இந்த சூழ்ச்சி எப்படியோ எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவரை வீட்டுக்கு விரட்டிட்டார், என்னையும் அவரோடு அனுப்ப மறுத்துட்டார். இதுதான்ப்பா இந்த பகைக்கே காரணம். ஆனா இந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு அவர் தான் எங்க அண்ணனை கொலை செய்திருப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. நான் கனவுல கூட நினைக்கல. அவரை பதவி திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எஸ்டேட் முதலாளியை கொலை செய்ய அவர் திட்டமிட்டு வேலை செய்யறது எனக்கு தெரிஞ்சது. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க.
நீ ஒரு வருஷத்து குழந்தையாயிருந்தப்ப எடுத்துக்கோ துரோகம் செய்யலங்கிற நிம்மதியோட வாழ முடியும். அதுக்கு தாமா சொல்றேன், நீ முத்துவை எப்படியாவது சந்திச்சு அந்த பெட்டியை கொண்டாந்துருமா? அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் அநீதிக்கு உடந்து யாருக்கையும் மனசு இடம் கொடுக்கலம்மா. அம்மா அந்த பெட்டியை நான் போய் கேட்க மாட்டேம்மா, கேட்கவே மாட்டேன். உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து அந்த பெட்டியை என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்காக நீங்க எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறீங்க, அந்த தியாகத்துக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு சிறு சந்தர்ப்பத்தை கொடுங்க. உங்க கணவன் மேல வழக்கு போடுறதுனாலயோ வாதாடுறதுனாலயோ இறந்து போன முதலாளி திரும்பி வந்துட போறதில்லை. இந்த விஷயத்தை இப்படியே மூடி மறைச்சிருவோம். ஒருவேளை செல்வத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் ஏதாவது நினைப்பாரோன்னு நீங்க சந்தேகப்பட வேண்டியதில்லை. செல்வமே என்னுடைய நிலைமையில் இருந்தா இதத்தனமா சொல்லுவார். முத்தன் என்ன சொன்ன? என் செல்வத்தை அவ்வளவு சாதாரணமாக நினைச்சுக்கிட்டேன். அவன் யார் தெரியுமா? பாக்கிய வளர்த்த பிள்ளை, நேர்மைக்கு விரோதமா எந்த காரியத்தையும் மனசார கூட நினைக்க மாட்டான். போதும், உறவுக்காகவோ பணத்துக்காகவோ உண்மையை மறைக்கிறது சமூக துரோகம். சொந்த பந்தங்களுக்கு அப்பாற்பட்டது நீதி. என்னடி உன் நீதி? உன் நீதிக்காக என் புருஷனை காட்டி கொடுக்கணுமா? அப்படி செஞ்சா பத்து நிதர்மப்படி அநீதி ஆச்சடி. உன்னிதுக்காக இந்த அநீதியை செய்ய சொல்றியா? சொல்லடி சொல்லு. ஆயரே இருந்தாலும் அவர் என் கணவர். கணவனா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, குற்றவாளி குற்றவாளிதான். ஒரு பெண் கணவனுக்கு மட்டும் நல்ல மனைவியா இருந்தா போறாது, நாட்டுக்கும் நல்ல பிரஜையா இருக்கணும். ஐயோ, என் மனமேதிரே புரிஞ்சுக்காம பேசுறியடி. மத்த உறவுகளை எல்லாம் வெறுத்திடலாம், ஆனா ஒரு நாள் வாழ்ந்தாலும் தாம்பத்திய உறவால ஏற்படுற லாபங்களை உயிர் போற வரைக்கும் மறக்கவே முடியாதுடி. லாப நஷ்டத்தை கணக்கு பார்த்து நல்லது கெட்டது செய்ய வாழ்க்கை என்ன வியாபாரம் நினைச்சுக்கிட்டேன்? தம் வீட்டு நெருப்புங்கிறதுக்காக பட்டு துணியில மூடி மறைச்சாது எல்லாருக்குமே ஆபத்து. உன் தத்துவம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. கொண்டவன் குற்றவாளியோ கொலையாளியோ, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கல்லுக்கும் புல்லுக்கும் கள்ளும் கபடமே கிடையாதப்பா. அதனாலதான் அப்படிப்பட்ட புருஷன் கடவுளுக்கு மேலாக மதிக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்க. ஆனா கபடமே உருவான புருஷனை என்ன செய்ய முடியும்? சட்டத்தின் கையில தான் ஒப்படைக்கணும். வேற வழியே இல்லப்பா, வேற வழியே இல்ல. என்னத்தான் பேச மாட்டேன்றீங்க? திரும்புங்கத்தா. நானே தான். எந்த சிவப்பிரகாசத்தை நீ கண்ணத்துல அடிச்சியோ அதே சிவப்பிரகாசம் உன் எண்ணத்துல குடியேற குடிக்கிறான். நீ எறும்பு, இந்த இரும்பு பிடிக்கல இருந்து நீ தப்ப கிடையாது. கட்டாயம் சிங்காரம் பிள்ளை. ஐயோ அம்மா, அப்பா, ஐயா ஐயா,
அப்புறம் என்ன இதெல்லாம்? பழிக்கு பழி, பதிலுக்கு பதில். யார் இவங்கெல்லாம்? சீமாட்டி பாக்கியம் பெற்றெடுத்த செல்வங்கள். பாக்கியம் தான், அனுப்புங்க அவளைங்க. கொஞ்சம் பொறுமையா, பெண்ணாசை கூடாதுன்னு முந்தைய சொல்லி இருக்கிறேன். உங்க யோசனை எனக்கு தேவையில்லை. எப்ப நீங்க உங்க பாதையில தனியா போகணும்னு முடிவு செஞ்சிட்டீங்களோ அப்படியே நானும் என் பாதையில தனியா போகணும்னு முடிவு செஞ்சேன். அனுப்புங்க அவளை. ஐயா ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போதையா? என் தங்கச்சியை காப்பாத்துங்க, என் தங்கச்சியை காப்பாத்துங்க. வாயமுடா சிவபிரகாசம், நீ என்ன தவறா நினைச்சுக்கிட்ட. அன்னைக்கு ஒண்ணு நான் போக சொன்னது பல காரணம் இருக்கு, போக போக நீ தெரிஞ்சுக்குவேன். கடைசியில் ஒரு முடிவு என்ன? என் முடிவு முதல்ல கொஞ்சம், ரெண்டாவது கழுத்துல நான் தாவி கட்டணும். ஓஹோ, அப்போ இந்த முடிவு மாறாத? மாறாது, மாத்தவும் முடியாது. எதை செஞ்சாலுமே சட்டத்து பிடிப்புல நம்ம மாட்டிக்க கூடாது, அதுதான் என் பாலிசி. உன் ஆசையை நிறைவேறணும், அதே நேரத்தில் போலீஸ்க்கு என்னைக்கு நான் தகவல் தெரியக்கூடாது. ஒரு சின்ன ஐடியா உதயமாவது சொல்றேன், கேட்கறியா? என்ன சிங்காரம் இல்ல, உண்மையாவே சொல்றியா? ஏமாத்த பாக்குறியான்றியா? அப்படிலாம் என்ன நினைக்காத. அந்த பொண்ணை பிடிச்சுக்கட்டா. தகுதி இல்லாதவன் கமலாவை மறந்துடணும். இல்ல, மனம் தீர்வேன், தடுத்தே தீர்வேன். தடுத்திய உங்க எல்லாத்தையும் கூண்டோட கைலாசம். அவன் சுட்டு போடுறதுக்குள்ள கட்டு போட்டா கொண்டுடுவான் போல இருக்கேன். ஒண்ணு பேச கூடாது. உனக்கு தமிழே தகராறு, நீ என்கிட்ட இங்கிலீஷ் பேசுறியா? இருந்து உங்களை விசாரிச்சுக்கிறேன். இவங்க ஜம்ப ஒண்ணு சாயாது, எல்லாம் கட்டி போடுவேன். பாவி, நீ என் படைச்சுக்கிட்ட. அஜிஜோ போல ரத்தம். அஜிஜோ சாப்டர் கிளீன் பண்ணிட்டேன். நீ போன விஷயம் என்னாச்சு? வந்து தனியா சொல்றேங்க. கட் அவுட். இப்ப எங்க இங்க வந்தா? என்னடா இதெல்லாம் மர்மமாவே இருக்கு. சீக்கிரம் அவரண்டா. இன்னும் அவங்க இவ்வளவு நான் நேர்ல பார்த்தேன். இப்ப அந்த கத்தி இருக்கிற பெட்டி செங்கற்பட்டுல மறந்த வீட்டுலதான் இருக்கு. முத்து அங்கதான் இருக்கா. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டேன். சமயம் வந்துடுச்சு, இனி லேட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன போல? இல்ல, நீங்க செய்த உதவிக்கு நன்றி செலுத்திட்டு போகலான்னு நிக்கிறோம். ஐயா, உங்களுடைய செய்கதான் பயங்கரமா இருக்கு. குணம் ரொம்ப தங்கமான குணம். ஆமாங்க, நீங்க ரொம்ப நல்லவர். உங்க வகையில என்னைக்குமே நான் நல்லவன் தான். நீங்க ரெண்டு பேரும் என்ன நல்லா ஒத்து கவனிச்சு பாருங்க, சந்தர்ப்பம் வரும்போது பயன்படும். ஐயா ஐயா தான் நான் உங்களுக்கு. போயிட்டு வா. என் பிள்ளைங்கன்னு எவ்வளவு சொல்லு, பிடிவாதத்தை விட மாட்டேன். அதனாலதான் தீர்த்து கட்டினேன். போலீஸ் வர்றாங்க. பரிமளா, நீ கலாமன்றத்துக்கு போயிடு. யாருகிட்டயும் எதை பத்தி சொல்லாத. நான் எத்தனை மணி இருக்க எஸ்கேப் ஆயிடுவேன். உன் எதிர்கால நன்மைக்காகவே இத்தனை நாள் வாழ்ந்து வந்தேன். என்னால் உன் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று தெரிந்ததாலும் என் கண்ணெதிரிலே என் கணவர் சிறைபிடிப்பதை பார்க்க விரும்பாததாலும் இந்த முடிவை மேற்கொண்டேன். கடந்த கால நினைவுகளெல்லாம் கனவாக எண்ணி மறந்துவிடு. நீ காதலித்த முத்து உன்னைப் போலவே நேர்மையானவன். அவனை மணந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்க. கடைசியாக ஒரு வேண்டுகோள், என்றாவது ஒரு நாள் உன் தந்தையை சந்திக்க நேரிட்டான், அவர் நினைவாகவே வாழ்ந்து
அவர் நினைவாகவே உயிரை துறந்தேன் என்ற உண்மை மட்டும் மறக்காமல் சொன்னாலா? எப்படிமா என்ன தனியா விட்டுட்டு போக உங்களுக்கு மனசு வந்தது? என்ன பத்தி எவ்வளவோ ஆசையெல்லாம் வச்சிருந்தீங்க, கடைசியில எதையுமே பார்க்காம என்ன அனாதியா விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா, அனாதியா விட்டுட்டு போயிட்டீங்களே. மரகதம், 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 மரகதம். இங்கே மாலான்றது நீதானா? அப்ப நான் தான் உங்க அப்பா. எங்க அப்பாவா? வாங்கப்பா வாங்க. பெத்த மககட்டியே தந்தேன்னு அறிமுகப்படுத்துற அளவுக்கு பொறுப்போட குடும்பத்தை கட்டி காத்த புனிதமான புண்ணிய மூர்த்திய வாங்க வாங்க. இதுவரைக்கும் எங்களை பார்க்க வராத இருந்த நீங்க இப்ப மட்டும் எதுக்காக வந்தீங்க? ஆச மனைவிய பார்த்து அநேக வருஷங்கள் ஆச்சே, பாசத்தோட பேசிட்டு போகலான்னு பரிதாபப்பட்டு வந்தீங்களா? இல்ல பாதுகாப்பா வச்சிருக்க சொன்னீங்களே அந்த பயங்கரமான கொலை பெட்டி, அத பக்குவமாக்கி எடுத்துட்டு போகலான்னு வந்தீங்களா? எதுக்காக வந்தீங்க? மாலா, கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் இருக்கும், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. கணவன் மனைவி ஒப்புக்கு தாலி கட்டிட்டு ஓடி போன உத்தமருக்கு ஒரு மனைவி மாலா, கொஞ்சம் புறாவி பேசி ஒரு குழந்தைக்கு தாயாக்கிட்டு கொலையாளிங்கிற பேரோட எங்க வம்சத்தையே கலகப்படுத்திட்டு போன ஏகபத்ரி விரதருக்கு ஒரு மனைவி மாலா. உங்களை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு எங்க அம்மா என்ன பலரை கண்டாங்க பா, என்ன பலரை கண்டாங்க. மாங்கல்யத்தை சுமந்தாங்க, மரக்கவரைகளை சுமந்தாங்க, பலடின்னு பேர் எடுக்காம என்ன சுமந்தாங்க? பெத்த பெண்ணுக்கு தகப்பன் யாருன்னு சொல்ல முடியாதபடி தன் கருப்புக்கே கலங்கத்தை சுமந்தாங்க. கடைசியில் இவ்வளவுக்கு ஆளாக்குன்னு உங்களை சிறப்பிடிக்கிறத பார்க்க சகிக்காம தற்கொலை செய்துகிட்டு இப்ப வேற உடலை சுமந்துகிட்டு இருக்காங்க. என்ன தற்கொலையா? வாழ்வலையும் தாழ்வலையும் பிரிய மாட்டேன்னு சத்தியம் செய்து எங்க அம்மாவை கைப்பிடித்தீங்களே, நீங்க எந்த சுமையை சுமந்தீங்க? எங்க அம்மா சுமந்த குடும்ப சுமையில கோடியில ஒரு பங்காவது சுமந்தீங்களா? இந்த லட்சணத்துல மனைவியும் சொல்ல வந்துட்டீங்களே, உங்களுக்கு வெப்பம் இல்லை? யார பார்க்க போறீங்க? காலத்தின் மடியிலே இங்க தியாகத்தின் திருவுருவம் கண்ணயர்ந்து வீணா துயில் ஆண்டு பத்திரி தெய்வத்தின் சத்திய வாசனை விதிக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட யோகிதை கிடையாது. போக விடுங்க. அடக்கமே உருவான என் தாயை எடுத்து அடக்கம் செய்யும் போது கூட நீங்க இருக்க கூடாது, நீங்க இருக்கவே கூடாது. போக விடுங்க, போங்க, போங்க. பிள்ளை பாசம் எனக்கு இருக்கு, அத மறைச்சிடாத. போறேன், பெட்டி கொண்ட பெட்டி பெட்டி வேணுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வாங்கிங்க. நிச்சயமா என் மனைவி அப்படி செய்திருக்க மாட்டாள். யார் எடுத்து பெட்டியே இங்க வந்துருதான் என் முத்துவா? ஆமா, நானே தான். கிடையாது. எல்லாம் ஒரு செட்டப்போட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பாக்கியம், அவனை வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க பாக்குற? அவன் உன்னையே பழி வாங்கிடுவான்.
அவனை பத்தி நான் சொல்றேன். நீங்க சொல்றது என்ன? நானே சொல்றேன், நான் தான் செல்வம். என்னது? நான் கத்து கொடுத்த பாடத்தை எங்கிட்டே திருப்பியா? ஏமாளி பாக்கியம் இல்லடா, உன் சரித்திரம் என் கையில இருக்கடா. அந்த சரித்திரத்தை எழுதுனவனே நான் தான். ஏழை முத்துவா நடிச்சதுக்கு காரணமே பணக்காரங்களை பிடிக்காத மாலா மனத்துல இடம் பிடிக்கத்தான். தொடர்ந்து முத்துவா நடிச்சா தான் உங்க சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்த முடியுங்கிற நிலைமை உருவாச்சு. அப்படியே நடிச்சு இவ்வளவு நான் கண்டுபிடிச்சேன். இல்ல இல்லவே இல்ல, ஒரு ஒன்னா இருக்கும் நாடகம் ஆடுறான் பாக்கியம், அவன் வார்த்தையை நம்பிடாதே. ஆமாமா, எனக்கு கூட இவர் முதலாளின்னு சொல்றதுல நம்பிக்கையே இல்ல. என்னங்க இது மறுபடியும்? கொஞ்சம் பேசாமலா அத்தை, என் பேச்சுல உங்களுக்கு கூட நம்பிக்கை இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. பைத்தியக்கா, உன்னை எப்பவோ எனக்கு செல்வான்னு தெரியும்டா. இந்த உலகத்திலே நீ யார வேணும்னாலும் ஏமாத்திடலாம், ஆனா என்னை மட்டும் ஏமாத்த முடியாது. செல்வம், உன்னை சிறு வயசிலிருந்து தாலாட்டி சீராட்டி தாய் போல் வளர்த்தவடானா? என்னை யாடா பச்சை குத்திக்கிட்டு வந்து ஏமாத்த பாட்டேன்? நீ நடிக்கிறது தெரிஞ்சுதானேடா நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். உனக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினேன், உன்னை மேனேஜர் ஆக்கினேன். ஏ, என் பெண்ணுடைய வாழ்வு கூட பொருட்படுத்தாம உனக்கு கல்யாணம் செய்து வைக்க கூட முன் வந்தேனடா செல்வம். இவ்வளவும் எனக்கு தெரிஞ்சு எதிரிங்க எங்க உஷாராகி உன்னை கொலை பண்ணிடுவாங்களோங்கிற பயம்தான். உன்னுடைய நல்ல முயற்சிகள் பாதிக்கப்படக்கூடாதேங்கிற எண்ணம் தான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? இங்க வாங்க. இன்னும் முடிக்கல. செல்வத்தை காப்பாத்தவும் உன் விஷயங்களை அடிக்கடி தெரியப்படுத்தவும் தான் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்தேன். சம்பந்தப்பட்டிருக்க போட்டோங்க இதெல்லாம் அம்மா ஏற்பாடு. உனக்கு உடம்பியா இருந்த பரிமளத்தை போலீஸ் ஒப்படைச்சிருந்தான். வர ஆனந்த இப்ப போலீஸோட வந்துட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல முதலாளி, நான் தான் உங்க மேனேஜர். போதுமா ஆதாரம், இப்ப என்ன சொல்றீங்க? சிங்காரம் பிள்ளை நீங்க தானே? உங்களை நான் ஆர செய்றேன். ஜஸ்ட் மினிட். நமக்குள்ள எவ்வளவோ வேற்றுமைங்க இருந்திருக்கலாம், அதெல்லாம் மறந்துடுங்க. என்ன மன்னிச்சிருங்க பாக்யம், நான் எவ்வளவோ அயோக்கியத்தனம் செய்திருப்பேன், ஆனால் நல்ல மனைவிக்கு கணவன் நான் என்ற பெயர் இருக்கிறது, அது ஒன்று எனக்கு போதும். அப்பா மலம், இனிமேல் உன்னுடைய தாய் இவள். தாய் செல்வம், உனக்கு எவ்வளவோ தீமைகள் செய்திருப்பேன், அதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு என் மகள் வாழ்க்கை கெடுத்து விடாத செல்வம், கெடுத்து விடாத. நீங்கள் இரண்டு பேரும் நன்றாய் வாழ வேண்டும், அதான் என்னுடைய கோரிக்கை. அப்பாவா, மகள்தான் மகள்தான், நீங்கள் நன்றாய் வாழ வேண்டும்.